அசாத்தியமொன்னும் நின்னில் நான் காணுவதில்லை அதிகாரத்தில் நின்னை போல் யாருமில்லை அசாத்தியமொன்னும் நின்னில் நான் காணுவையில்லை அதிகாரத்தில் நின்னை போல் யாருமில்லை என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் என் நினைவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் என் ஜீவிதம் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் என் நினைவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் நீ பரஞ்சால் தீனம் மாறும் நீ பரஞ்சால் மரணம் மாறும் நீ பரஞ்சால் தீனம் மாறும் நீ பரஞ்சால் மரணம் மாறும் இயேசுவே நீ பரஞ்சால் மாறாத்ததெந்துள்ளு இயேசுவே நீ பரஞ்சால் மாறாத்ததெந்துள்ளு ஒரு வாக்கு மதி எனக்கது மதியே ஒரு வாக்கு மதி எனக்கது மதியே ஆமே கர்த்தர் நல்லவர் எனக்கு புகழாம் யாரும் இங்கே பூமியிலே இல்லை இயேசுவினை போல் சிரேஷ்டன் வேற யாரும் இல்லை எனக்கு புகழாம் யாரும் இங்கே பூமியிலே இல்லை இயேசுவினை போல் சிரேஷ்டன் வேற யாரும் இல்லை எல்லிசாரதிகள் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் என் பிளவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் என் நிராசைகள் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் என் பிழவுகளும் மாறும் ஒரு வாக்கு நீ பரஞ்சால் நீ பரஞ்சால் பாவம் மாறும் நீ பரஞ்சால் சாபம் மாறும் நீ பரஞ்சால் பாவம் மாறும் நீ பரஞ்சால் சாபம் மாறும் இயேசுவே நீ பரஞ்சால் மாறாத்ததெந்துள்ளு இயேசுவே நீ பரஞ்சால் மாறாத்ததெந்துள்ளு ஒரு வாக்கு மதி எனக்கது மதியே 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 என் புறைக்ககத்து வரான் நான் போராத்தவனானே என்னை கூட திரிப்பானும் நான் போராத்தவனானே என்னை புறைக்ககத்து வரான் நான் போராத்தவனானே என்னை கூட திரிப்பானும் நான் போராத்தவனானே ஹல்லேலூயா உச்சமலையில சொல்லுங்க ஆண்டவரே உம்மை நம்பு நான் பாக்கியவான் உம்மையே நம்பி இருப்பேன் உன் அன்பை நம்பவான் பாக்கியவான் அன்பையே நம்பி இருப்பேன் அவரை நம்புவோம் விசுவாசிப்போம் ஆமென் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன் பாடுவோம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உன்
அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உன் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உன் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் கர்த்தர் நல்லவர் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உன் நன்மை மிகுந்திருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு வரியம் உம்மை நம்புவே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு வரியந்த உம்மை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பே சியோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைப்பேறு ஆகாமியத்தின் கொடுகோல் என்மேல் நிலைப்பதில்லை அமே கர்த்தர் நல்லவர் சியோன் பர்வதம் இருப்பது போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் சியோன் பர்வதம் இருப்பது அசையாமல் நிலைத்திருப்பே ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பே உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பே நீர்தானே என் துணையானே என் கேடகமும் மானே நீர்தானே என் துணையானே என் கேடகமும் என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு வரியந்த உம்மை நம்புவே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு வரியந்த உம்மை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பே உன் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பியிருப்பே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உன் அன்பையே நம்பியிருப்பே உன் அன்பையே நம்பியிருப்பே உன் அன்பையே நம்பியிருப்பே அல்லேலூயா யாவரும் எழுப்பி நிற்போம் பாட்டுத்தாள் எல்லாம் பைபிளில் வைத்துக் கொள்ளுங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னுக்கு வாருங்களா
சேர நிரப்புங்க பின்னாடி வருகிறவர்கள் வந்து உட்காரட்டும் உதவி செய்ய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படிந்தால்தான் மேப்படி போக முடியும் கர்த்தர் நல்லவர் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லாரும் கொண்டாடுவோம் நாலு நாள் ஆராதனை மூலமாய் தேசத்தில் பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார் தேசத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் உண்டாக்க போகிறார் அதற்கு நீங்களும் ஆமென் ஒத்துழைப்பு தர வேண்டும் சோதரம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர் ஆமென் சோதரம் ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் பாடுவோம் ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறார் சந்தோஷமா எல்லோரும் ஓ கைதட்டி நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் பாடுவோம் கொண்டா சந்தோஷமான நாள் மறந்து நாம் பாடுவோம் பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கூப்பிடு நீ வாதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடுவோம் கூப்பிடு நீ வாதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் பாடுவோம் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடு எல்லாரோட கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் சத்தமா இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நோய்களெல்லாம் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் கரங்க தட்டி நோய்களை உச்சமாய் நீக்கிடுவார் நொடி பொழுதே சுகம் தருவார் பேய்களெல்லாம் நடு நடுங்கும் நம்ம பெரியவர் திரும்பும் முன்னே இங்கு பேய்களெல்லாம் நடு நடுங்கும் பெரியவர் திரும்பும் முன்னே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் சமாய் கொண்டாடு சத்தமாய் கவலைகள் மறந்து வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கேனியின் வல்லமை அக்கேனியின் வல்லமை மாற்றமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவே நன்றி மாற்றமான யாவர் மேலோ ஆவியை ஊற்றுவே நன்றி ஒவ்வொருவாலிவர் யாவரோ தரிசனம் சொல்வாரே ஒவ்வொரு மாறிவர் யாவரும்
அக்கினிய பல்லவியில் பாடும் ஆவியே தூய்மையே ஆவியே செய்வாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ள திறப்பே இறங்கி வாருமே இடமசைய உள்ள திறப்பே இறங்கி வாருமே இடமசைய உள்ள திறப்பே இறங்கி வாருமே இயேசு நல்லவன் அவர் வல்லவன் அவர் தயையோ என்று உள்ளது இயேசு நல்லவன் அவர் வல்லவன் அவர் தயையோ
நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா உம்முடைய மகிமையால நிரப்பி கொண்டிருக்கிற காய் சோத்ரம் எல்லார் கரங்களை தட்டி விட்டு கொடுத்து ஜெபிங்க விட்டு கொடுத்து ஜெபிங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிப்பது போல சந்தோஷம் ஒன்று கிடையாது ஆராதிப்பது போல மகிழ்ச்சி ஒன்று கிடையாது கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஹல்லேலூயா நல்லவரே எல்லார் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் துதிக்கிறாங்க அப்பா உம்மை மகிமைப்படுத்துறாங்க ஒவ்வொரு குடும்பங்களிலும் வந்த மக்கள் எதிர்பார்ப்புகளை இந்த நாளாவது எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காத என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு வந்த மக்கள் விடுதலையோடு கடந்து போற போகிறீங்க கரங்களை தட்டி உற்சாகமாய் ஊரி மனதரசாலரகதுரி அந்தலார மதுரி அந்தலோ உடவாலரி அந்துநாதர பௌஷந்தநாதரி அந்துநாதரா மகிமையான தெய்வமே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் கரங்களை வானத்தை நேராக உயர்த்தி நம்மளை அர்ப்பணிப்போமா ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சரண்டர் கரங்கள் உயர்த்துகிறது என்றால் நாம் சரண்டர் ஆகிறது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்லவரே வல்லவரே வாழ்வில் உம்மை பிரிவேனையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை என் வாழ்வில் உம்மை பிரிவேனையா ரத்தமே சிந்தி ஆமீ நிச்சயம் நிச்சயம் நிச்சயமே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நிச்சகரே தட்டி எல்லாரும் அந்நிய பாசையில் எல்லாரும் பேசுங்க அப்பாவோடு பேசுங்க ஆண்டவர் இந்த ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார் அல்லவா எல்லா மகிழ்ச்சியோடு என் அப்பாவை மகிமைப்படுத்துங்க சந்தோஷமா முதல் நாளில் ஆண்டுடைய பிரசனம் இடம் முழுவதும் இறங்கி கொண்டிருக்கிறது வியாதிசன் மேல அவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது வியாதி மேல வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது ஓ ரா கா தா ரா தோ லி மாஸ் ரிஹ துரவல ஷாதரதி அந்தனியா நீங்க சாட்சி சொல்ல போறீங்க ஞாயிற்றுக்கிழமை சாட்சி சொல்ல போறீங்க கரங்களை தட்டி அந்நிய பாசையில இன்னும் சத்தமா ஆமே இன்னும் சத்தமா ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க 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 ஹல்லேலூயா உரபல சதர தர தர மன துரபல ரகத நரி அந்தலாம் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா
நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் இந்த முதல் நாளிலே நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே பாடல் மூலமாய் பாடல் ஆராதனை மூலமாய் உலாவி கொண்டிருந்தபடியால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா தொடர்ந்து நடக்கிற ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக பாஸ்டர் நிக்கோலஸ் அவர்கள் பாஸ்டர் தேவதாஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள் யாவரும் ஜெபத்துடன் அமர்ந்து கொள்ளுங்கள் பிரைஸ் தி லார்ட் மனமகிழ்ச்சியான மாலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் இந்த இடம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கோட்டான்களும் ஆந்தைகளும் குடியிருந்த இந்த இடத்துல அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீருமுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் இடத்தை தெரிந்து கொண்டிருப்பா ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே இந்த கன்வென்ஷனுடைய முதலாவது நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதித்து தரணும் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே இந்த இடத்துல நடக்கிறதா இந்த ஆராதனைக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு வித்தியாசம் உருவாகும்படி கர்த்தாவே ஆமென் இந்த கன்வென்ஷன் அப்பா ஸ்தோத்திரம் நாலு நாள் முடியும் பொழுது அப்பா ஸ்தோத்திரம் இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு மகிமையின் பிரசன்னம் கடந்து வரணும் அப்பா ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் அப்பா ஸ்தோத்திரமுடைய பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்க்கணும் அப்பா ஏற்ற வேலையில் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஆமீன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கண்டப்பா ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு அப்பா ஆமீன் ஏற்ற வேலையில் கர்த்தருடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கணும் அப்பா திரளான ஜனங்கள் ஆண்டவரே இந்த இடம் நிறைந்து வழியும்படியாய் கர்த்தாவே ஆமீன் கர்த்தர் ஜனங்களை கூட்டி சேர்க்கணும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த இடத்தில் வியாதியோடு வருகிறவர்கள் ஆண்டவரே ஒருவர் கூட ஆண்டவரை விடுதலை பெறாமல் போகக்கூடாது ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பின் அபிஷேகத்தை பெற்று கடந்து செல்லும்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீர் கிரிய செய்ய முடியாத செபிக்கிறப்பா ஆமேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பேசுகிறதா எம்முடைய மனை கர்த்தாவே ஆமேன் ஆண்டவரே அநேக நாளுக்களுக்கு முன்பு ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தின கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் அவருடைய வார்த்தைகள் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஒரு காலத்தில் ஆண்டவரே உலக ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் காணப்பட்டது இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு பிரயோஜனமாய் உம்முடைய மகனை கர்த்தர் தெரிந்து கொண்ட கிருபை ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறப்பா மகா பரிசுத்தமும் மடியில்லாத கிருபை நிறைந்த இரக்கமுள்ள ஆண்டவரே அப்பா பிதாவே ஏசப்பா பரிசுத்தாவியானவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடத்துலப்பா தேவ பிள்ளைகளாய் ஊழியர்களாய் ஆண்டவரே இந்த முதலாம் நாள் கன்வென்ஷனில் ஆண்டவரே இந்த இடத்துல கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடலோடு ஜெபத்தோடு ஆராதனையோடு இந்த இடத்துல ஆண்டவரே காணப்படுகிற பிள்ளைகளை ஆண்டவர் தாமே ஆண்டவரை பலப்படுத்தி இந்த நாளில் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா சீனாய் மலையில் இறங்கி வந்த தெய்வம் ஆண்டவரே கல்மலையில் இடிப்பில் இறங்கி வந்த தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா முச்சடியின் மத்தியில் இறங்கி வந்த தெய்வன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா 120 பேர் கூடியிருந்து ஜபித்த வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அக்கிமயம் அக்கினிமயமான நாவுகளாய் கர்த்தர் மாற்றி ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்தின தேவன் ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆவியானவர் இந்த இடத்தில் ஆண்டவரே கிரியசிபடியா ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த இடத்திலிருந்து ஒருவர் கூட ஆண்டவரே வெறுமையடைந்து போக கூடாதப்பா ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புங்க ஆண்டவரே ஒவ்வொருடைய உள்ளத்தையும் கர்த்த நிரப்பணும் அப்பா ஆண்டவரே என்னென்ன பாரத்தோடு இந்த இடத்துல காணப்படுகிறார்களோ என்னென்ன கஷ்டத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ நான் தேவ சமூகத்துக்கு நேராய் கடந்து போகிறேன் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய் போகிறேன் அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது சமாதானம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது அதை நான் பெற்றுக்கொள்ள போக வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஒரு உள்ளத்திலும் கர்த்தர் நிரப்பும்படியா ஜெபிக்கிறப்பா பரிசுத்தாவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே தகப்பனே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளிலிருந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஜனங்கள் கடந்து வந்து ஆண்டவரே உடைய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி பல்லோகத்துக்கும் பூமிக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவரீர் இந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா இயற்கை சேர்க்கைகளை எல்லாம் அனுகூலமாக்குங்க ஆண்டவரே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளில் இருக்கிற அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் விக்கிரக சக்திகள் பொல்லாத ஆவிகளை இந்த எல்லையிலிருந்து கடந்து போக முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க பொறுப்புனுங்க பே
நாள் என்று நாம் நம்புகிறோம் என்று சொன்னால்
ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறதை அப்படியே செய்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். இயேசுவும் இயேசுடைய அம்மாவும் சீசர்களும் கானாவூர் கல்யாண வீட்டிலே போனதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2 வாசிக்கிறோம். அங்கே இயேசுடைய அம்மா சீசர்களை பார்த்து மற்ற வேலைக்காரர்களை பார்த்து அந்த கல்யாண வீட்டிலே ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்க. நான் ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், இன்னைக்கு இயேசுவானவர் அன்பான பழனிசாமி என்று சொல்லுகிற தேவ ஊழியக்காரரை நமக்கு சொல்வதற்காக இயேசுவுடைய சாயலாக அனுப்பி இருக்கிறார். இவர் சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம கேட்டுதான் ஆகணும், கேட்டு பார்க்கணும். காணா ஒரு கல்யாண வீட்டில் பச்சை தண்ணி திராட்சை ரசமானது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது பச்சை தண்ணீராவது இருக்கும்னு சொன்னா, எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறா உங்க வீட்டில் என்ன இருக்கு, ஒரு குடம் என்னது மாத்திரம் இல்ல வேற ஒன்றும் இல்லை, கடங்காரம் பிடிக்க போகிறோம். அவர் ஒரு வார்த்தை சொல்ல, யாராவது நம்பி செய்வாங்களா, பக்கத்து வீட்டில எல்லாம் பாத்திரத்தை வாங்குங்க, வெறும் பாத்திரத்தை வாங்கி நீயும் ரெண்டு பிள்ளைகளும் சேர்ந்து வீட்டுக்குள்ள நின்று கதவை பூட்டுங்க, கடங்காரம் ஒன்றும் கிட்ட ஏத்திராது. பக்கத்து வீட்டில் பாத்திரத்துக்கு உடையக்காரங்க ஒன்றும் அங்கே வர வேண்டாம். நீங்கள் மூன்று வருமாய் நின்று கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற தொடங்கு, அது எவ்வளவு பாத்திரம் கிடைக்குமோ அவ்வளவு வாங்குன்னு சொன்னேன். அதை அப்படியே விசுவாசித்து செய்தாங்க, அந்த பானையெல்லாம் நிரம்பினது. கைதட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. வெறும் பாத்திரமா நம்ம வந்தாலும் இன்னைக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற தெய்வ பிள்ளைகளாய் நிற்போம். 4 கூட்டங்கள் நான் நோட்டீஸ்லேயே பார்த்தபோது மிகவும், 3 கூட்டம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 4 கூட்டம்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை கூட பகல் கூட்டம் வைக்க வேண்டும், காலையிலே 10 கூட்டம், மாலையிலே 6 கூட்டம், சரியாக அந்த டைம்லே கூட்டம் தொடங்குகிறார்கள். எல்லாரும் பக்கத்தில் உள்ளவரின் இனி 3 கூட்டம் தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, கண்டிப்பாக அழைத்து கொண்டு வாருங்க. நாளைக்கு ஆளுக்கு 2 பேர் அழைத்துட்டு வந்தால் நானும் முடிஞ்சுன்னா 2 கூட கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ் இல்லை, அலையலூயா, அலையலூயா. இந்த இடம்லாம் கொள்ளாமல் வந்துவிடும். நம்ம ஆளுக்கு 2 பேர் கொண்டு வந்தோம்னா கொள்ளாத ஆவேரும். அடுத்தது ஒரு 10 ஒரு ஆளுக்கு வந்துட்டாங்க, என்ன சொந்தக்காரங்க அழைத்து அந்த இடம் நிரம்பி விடும். இயேசு வருகிறார். இன்றைக்கு நமக்கு நம்மெல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறது ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டும். இந்த நாள் கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். எங்களுடைய அருமனை சென்டர் இந்தியா பந்தைக்கோஸ்து தேவ சபையின் சார்பாக உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்திலே மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை சுருக்கிறேன். இப்பொழுது பாடல் குழுவின் ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை வழங்குறதான நேரம். பிரைஸ்லாம் ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம். பிரைஸ் காட். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன். இம்மட்டும் காத்தவரே இம்மானுவேலே, ஏழு சொரங்களில் பாடிடுவேன், இசையாமையை படுத்திடுவேன், இசையால் மகிமை படுத்திடுவேன். இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தேன்.
இரண்டு மூன்று பேர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்னவரே கக க சா 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 ஹரி 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 ஹரியா பாப்ப பாப்ப பா சா 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 ஹரி 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 இரண்டு மூன்று பேர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்னவரே நீர் உரைத்த உந்தன் வாக்கின்படியே எனக்கொரு வரம் தரவே வந்திடுவி இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தே நித்த நித்தம் ஒரு பாடல் பாடிட நேசரே உந்தன் அன்பை கூறிட கெட்ட ஆவிகள் தூரம் ஓடிட பாட்டு பாடிட தாவீதை போல் நித்த நித்தம் ஒரு பாடல் பாடிட நேசரே உந்தன் அன்பை கூறிட கெட்ட ஆவிகள் தூரம் ஓடிட பாட்டு பாடிட தாவீதை போல் அந்த பாடலில் இருந்த வல்லமை இந்த வேளையில் இறங்க செய்யவே பாடலில் இருந்த வல்லமை இந்த வேளையில் இறங்க செய்யவே வருவி வரம் தருவி இருவை தினம் பொழிவி வருவீர் வரம் தருவீர் இருவை தினம் பொழிவீர் எந்த நாவில் உந்தன் வேதம் எங்கும் துணிக்க கிருவை அருளும் துதிகளிலே வாசம் செய்யும் தூயவரே உம்மை பாட வந்தே துதிகளிலே வாசம் செய்யும் தூயவரே உம்மை பாட வந்தே இதுவரை செய்த செயல்களுக்காக இயேசுவே உம்மை பாட வந்தே ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்புங்க எல்லாரும் சொல்லுவோமா ஹல்லேலூயா 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 ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் 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 பிரைஸ்லார்ட் ஹல்லேலூயா நாம் அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கும் போது பாஸ்டர் முத்தையன் வந்து இங்கே படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிப்பான் பிரைஸ்லார்ட் ஹல்லேலூயா 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 மகா உன்னதத்தில் வாசமணுகிற பரிசுத்த பிதாவே அன்பின் ஆண்டவரே ஆசீர்வாதமும் சந்தோஷமானது மாலை விளக்காய் உமக்கு சோத்திரம் உமக்கு சோத்திரம் உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் இந்த ஆராதனை கிரவண்டுக்குள் இருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர் கன்னிகைகள் முதிர் வயதுள்ள அனைவரையும் என் ஆண்டவராக இயேசுவின் கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் வியாதியஸ்தலை சுகமாக்கணுமே ஆண்டவரே ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுமே இந்த வார்த்தை கேட்கிற ஒருவராயிலும் கெட்டு போகிறது எல்லா நித்திய ராஜ்யத்துக்கு அவகாசிகள் ஆக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் தேவன் தம்முடைய மகனை கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காய் சோத்திரம் ஆண்டவரே நூறத்தனியான பலன் இந்த உலகத்திலும் பரத்திலும் அனுபவிக்க உதவி செய்யணும் கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணணும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும் உமது நாமத்துக்கு மகிமைக்காய் செலவு பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே வந்திருக்கின்ற ஊழியக்காரர்களுக்காய் உம்முடைய தாசர்களுக்காய் சோத்திரம்
எல்லாரையும் உம்முடைய சிரங்கள் மறைத்து காத்துக்கொள்ளும். துதி கனம் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தரணுமே, அனுகூலமாக்கி தந்ததுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. இன்னும் அனுகூலமாக்கி தரணுமே. எல்லாம் பொண்ணு கருத்தில் சமர்ப்பித்து இயேசுவின் இனிய நாமத்தில் தாழ்மொழிகளும் ஜபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஒரு அறிவிப்பு சரியாக 9 மணி அளவில் இந்த ஆராதனை எல்லா நாட்களும் முடியும். 9:10 இந்த ரோட்டு சைடில் களியல் போகிற பஸ் வந்து நிற்கும். நீங்கள் அதில் போகிறவங்க அந்த வழியாகி போகலாம். 9:30 பேச்சு பாறையிலிருந்து பஸ் இருக்கிறது. அந்த 9:30 போகிற பிள்ளைகள் இங்கே வாகன சௌகரியங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அந்த டிரைவர்ஸை நீங்கள் போய் பார்த்தால் உங்களை பேச்சு பாறையிலே கொண்டு விடுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் நாம் எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். இப்பொழுது நம்மை மத்தியில் செய்திக்காய் அழைத்திருக்கிற பாஸ்டர் பழனிசாமி அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் கூட கர்த்தர்களை பேர் பெற கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான இந்த நாளில் இந்த கன்வென்ஷன் கொடுத்தங்க. அல்லேலூயா. ஐயா என்னைய போட்ட சொன்னார் பார்த்தீங்களா, ஊட்டி விடுவது என்னை கூப்பிட்டார். எனக்கு ஏண்டா வந்தது. அல்லேலூயா. ஆனால் மழை பெய்யுது. ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க பார்த்து கூட்டி வந்தால் நார்வு வந்துட்டு வேனை பிடிச்சி நான் சேர்த்து மண் கொட்டி வச்சுக்கிறாரு. மண்ணெல்லாம் செப்பலெல்லாம் மண்ணெல்லாம் பூந்துருச்சு, நடக்கவே முடியல. அல்லேலூயா. ஆனால் அது இங்கே என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி என் மனசெல்லாம் இரு. எனக்குள்ள ஆவியானவர் எனக்கு அப்படியே துக்கத்தை கொடுத்துட்டார். உட்காந்து ஜெவிக்கு ஜெவிக்கெல்லாம் கிளீன் ஆகி அந்த மலையில் இந்த ஐயா வந்து செஞ்ச ஊழியத்தை அதுக்காகவே நான் ரெண்டாவது வந்து போகலாமா வேண்டாமான்னு நினச்சேன். ஆனால் இவர் செஞ்ச ஊழியத்தை பார்த்து சிறந்த ஐயா கூப்பிடுறாரு, போகலாம். அல்லேலூயா. அப்படிக்கு எனக்குள்ளே பரிசுத்தாவே எனக்குள்ளே தூண்டி விட்டார். ரெண்டாவது ஒரு டேட்டு கொடுத்தார், அந்த டேட்டு கேன்சல் பண்ணிட்டார். ஐயா என்னங்க ஐயா, அவரை மறுபடியும் என்னாச்சு, மறுபடியும் ஒருக்கா ஐயா 20-ஆம் தேதி வாங்க ஐயா அப்படின்னார். எனக்கு ஒரு டைம் ஒரு டேட்டு கொடுத்துருந்தேன், உடனே கேன்சல் பண்ணிட்டு சரி போயிட்டு வருவோம். அல்லேலூயா. அந்த அருமையானவர்களே, இந்த நாள் இந்த ஐயாவுக்கு சுகபலம் கிடைக்கணும். அல்லேலூயா. அவருக்குள்ளே ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகம் தான் உயிர்ப்பிக்கும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஊழியர்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு அப்போஸ்தலும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள சுகலும் என்ன அவசகம் வேணும். அவசகம் இல்லாத சும்மா டம்மியே ஓடக்கூடாது. ஒரு வார்த்தை ஒரு ஊழியர் சொன்னார், மந்திரங்கள்லாம் பெந்தைக்கோஸ்கார் மந்திரவாதிட்டு போகிறாங்க. பெந்தைக்கோஸ்காருக்கே எல்லாம் மந்திரம் பழிக்குது தெரியல. அப்படியாக ஏன் மந்திரம் பழிக்குது சொல்லுங்களேன். ஏதாவது வேத்தில் நிறைய அப்போஸ்தல் ஊழியர் பாஸ்டர்கள்லாம் வந்துக்கிறாங்க, ஒரு இடத்துலையாவது கிறிஸ்தவங்களுக்கு மந்திரம் பழிக்குமுன்னு போட்டிருக்குதா? பேசுங்கள, பேச மாட்டேங்களா? யானாஸ்க்கு மந்திரம் பழிக்கு, சபைக்கு போகிறவங்களுக்கு, வார வாரம் ஆராதனைக்கு போகிறவங்களுக்கு, உபாஜபத்துக்கு போகிறவங்க, இந்த மாதிரி கிறிஸ்தவங்களுக்கு மந்திரம் பழிக்குமா? அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு தான் மந்திரம் பழிக்குது. ஏன் பழிக்குது? சரியானவுடைய சபை இல்லை, சரியானபடி ஊழிக்காருடைய ஐக்கியம் இல்லை, சரியான உபவாச ஜபம் இல்லை, சபைக்கு வர்றதில்லை. இவங்க மந்திரம் செய்தால் பழிக்குது. சங்காரத்தோதன் ஆவி பேயினாக்க என்ன, பிசாசுனாக்க என்ன, ஏவலன்னாக்க என்ன, கட்டுனா என்ன, என்ன கட்டு, என்ன பேய், என்ன பிசாசு, எத்தனையோ கட்டு இருக்குது. ஒவ்வொரு கட்டுலாம் நான் விளக்கி சொல்லுவேன். ஏதாவது இந்த ரசிக்கப்பட்டு நான் ஏதாவது இந்த இடத்துல வந்து இந்த பேச்சுப்பாறையில் வந்து இல்லை, இந்த உலகமே 40 வருஷம் ஆச்சுங்க, உலகத்தவே ஒரு 2 ரவுண்டு வந்தாச்சுங்க, இந்தியாவுக்குள்ளேயே 10 ரவுண்டு ஆச்சு. என்னை மந்திரவாதி பழனிசாமி தேவ ஆசீர்வாதம்னா எனக்கு தெரியாத இடமே இருக்காது. என்ன உலக நாடு தெரியாத பாரின்காரங்கெல்லாம் என்கிட்ட போன் பண்ணி பேசுவாங்க, இங்கிலீஷ் தெரியாது, என் கூட ஆள் வச்சுக்கிறேங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, என்னென்னவோ முடியலலாம் என்கிட்ட பேசுவாங்க. எனது ஊட்டிப்பில் பார்த்து எல்லா ஜனங்களும் அங்கேயும் மீட்டிங் கேட்குறாங்க, எத்தனை அடி ஓத்த, ஜெயிலு, போலீஸ் ஸ்டேஷனு, தண்ணி மோந்து மோந்து வாளியில் ஊற்றி ஏறி முதிச்சு ஒரு சாக்கடை கடை தண்ணியில் தூக்கி கூட வீசிட்டாங்க. இவன் ஏச போய் இல்லை, எல்லா சாமி இல்லைங்கிறா, இவன் ஏசுதான் உண்மையான தெய்வம்னு சொல்கிறான். எத்தனையோ பார்த்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு, ஐயாவுடைய சவம் முன்னாடி, இந்த ஊழிக்காரங்க முன்னாடி நிற்கிறதுக்கு தேவன் தாங்க கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க, இது ஒரு பந்தாப்பாவான ஊழியும் கிடையாது, ஒரு சொகுசுக்காக ஊழியும் இல்லை,
இதா ஜனங்களுக்காக ஒரு பாரமீலான ஊழியம் கிடையாது. அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட அந்த ஏக்கம்தான் நமக்குள்ள. அல்லேலூயா. ஏதாவது ஒரு கட்டுக்கு விடுதலை நடக்கும், விடுதலை கிடைக்கணுங்கிற ஏக்கம்தான் எனக்குள்ளங்க. ஏதாவது ஒரு அவங்க சரிவிருத்தில் அவங்க வீட்டுக்குள்ளுக்கிற கட்டு உடையணுமோ அவங்களுக்கு உடையணுங்கிற ஏக்கத்தில் தான் இந்த வேத்தை தூக்கிட்டு நேற்று இரவெல்லாம் நான் ட்ரெயின் பிடிச்சி மலையில் நலஞ்சு நாகர்கோவில் இருந்து பாஸ்டோடி அவங்க சன்னிதான் கூட்டியிருந்தேன். அல்லேலூயா. எனக்கு ஆரம்ப காலத்தில் ஜெபம் பண்ண இந்த மாதிரி ஊழிக்கார மீட்டிங்கெல்லாம் சேர்த்துக்குவாங்க சேலத்தில். வேலி கருவமுள்ள வெற்றி, வேலி கருவமுள்ளு தெரியலையா? வேலி கருவமுள்ளு, கருவமுள்ளுன்னா தெரியுமா? அந்த முள்ளை வெட்டி நீளமாக போட்டு ஒரு ஆள் அளவு வெட்டி நீளமாக போட்டு இந்த ஹைட்டுக்கு ஒரு வெள்ள வேஷ்டி கொண்டு வந்து அது மேலே விரிச்சுட்டு அது மேலே படுத்துட்டு ஜெபம் பண்ணுனா இயேசு முகமுகமாக பார்க்கலன்னு ரெண்டு ஊழிக்கார பேசிட்டாங்க. அதை கேட்டுட்டு போய் இந்த ஊழிக்காட்டை மீட்டிங் முடித்தோடனே சேலத்தில் முள்ளை வெட்டிட்டு வந்து நாட்டு வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். என் தாய் கேட்டுச்சு, எதுக்கு முள்ளெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு போடுறான்னு கேட்டுச்சு. ஒன்றும் இல்லாமல் சும்மா அப்படின்னு முள்ளை வெட்டி போட்டு வேட்டி விரிச்சுட்டு படுத்த வந்தாங்க. நான் ஜெபிக்கிறேனா அழுகிறனா சிரிக்கிறேனா எனக்கே தெரியலைங்க. நினச்சி பாரு, உடம்பெல்லாம் முள் குத்தி அப்படியே எந்த பக்கம் இப்படி திரும்பினாலும் முள்ளேறு, இப்படி திரும்ப முள்ளேறு, கத்திட்டு சத்தம் போட்டு எங்கள் தாய் வந்து பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எனக்கு தூக்கி விட்டு இப்படியெல்லாம் ஏசுவை கும்பிட சொன்னால் இப்படியெல்லாம் கும்பிட சொல்லுது அப்படி எங்கள் தாய் எல்லாமே திட்டினாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் இருந்தாங்க. அல்லே இல்லையா, ஒரு வெறி. எனக்கு ஏசு நீ அப்ளை கூட பாடு பாரு பெர்க்மேன்ஸ் ஐயா ஏசு முகமோமா பார்த்த ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா? அதுபோல் நான் எத்தனையோ அண்ணி தெய்வீங்களை பூரா நான் பார்த்துருக்குறேன், பேசிக்கிறேன். உங்களோட பேசுகிறோமோ அது கூட பேசுவேங்க. இப்போ இல்லை, முன்னாடி மந்திரவாதி இருக்கும்போது. அப்போது இயேசுவையும் பார்க்கணும், இன்றைக்கி அவர்கிட்ட நம்ம பேசணும். அப்படி ஒரு வெறி. வெங்கச்சங்கலில் கொண்டு வந்து கல்லில் கொண்டு ஒரு பாண்டில சட்டியில் கொண்டு போட்டு வெங்கச்சங்கல வேலை நின்று அப்படியே என்னுடைய வீட்டில் குதிச்ச கல் தெரிச்சு தெரிச்சு போகும். என் மனைவி வந்து அழுகு, ஐயா அப்படியெல்லாம் ஜெபிக்கிறீங்க, உங்கள் முழ கால் ஒன்றும் ஆகலையா? அப்படி ஒரு வெறி. அதனால தான் இன்றைக்கி முட்டியெல்லாம் நடக்க முடியறதில்லை. பிரியமானவர்களே, இப்படியாக இந்த அந்த ஆரம்பத்தில் நான் மந்திரவாதியாக இருக்கும்போது என்ன எவ்வளோ ஒரு மந்திரத்தை ஒரு தியாசத்தை பிசாஸ்கால நான் இருந்தனோ அந்த பிசாஸ்கா வைரோக்கியமாக இருந்தோம். இன்னைக்கு ஏசுக்கா வைரோக்கியமாக இருக்கிறாங்க. பேச்சுப்பார சேர்த்து ஐயா இந்த பாஸ்டர்கள்லாம் சேர்ந்து எனக்கு தூரம் அடக்க மாட்டிடுவாங்க, என்னோட ஆத்மா மேலே போயிருது. அது கவலைப்படுறதே கிடையாது. எத்தனை கூட்டத்தில் முஸ்லாம் பெட்டி 40,000 பேர் கூடிட்டாங்க, களைக்கட்டெல்லாம் வந்துட்டாங்க, மறியல் பண்ணிட்டாங்க, தேவமார்களாம் சேர்ந்து எனக்கு தூக்கு தண்டனை கொடுங்க, அடிங்க, ஜெயிலில் போடுங்கிறாங்க. என்ன செய்வீங்க? அன்றைக்கி கூட மரசு வச்சுட்டாங்க ஊழிக்கரெல்லாம் சேர்த்து. ஒரு வாரம் 15 நாளுக்கு அந்த மீட்டிங் நான் ஒரு மண்டபத்தை எடுத்து நடத்திட்டு வந்தேன். அல்லே இல்லையா அருமையான. இதுக்காக எதற்காக நம்மளை கொண்டு அங்கே ஒரு ஊழிய ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு தேவனை விரும்புகிறாரே, ஆண்டவர் மறுபடியும் போங்கிறார். சொன்னால் மட்டும்தாங்க வருவேன். இதே அந்த ஐயா கூப்பிட்டார் ஆண்டவர் கேன்சல் பண்ணி நான் வந்திருக்கவே மாட்டேன். அல்லே இல்லையா. ஆகி வடிஞ்சாலும் இந்த நாளில் கூட மந்திரவாதி பழனிச்சாமி தேவ ஆசீர்வாதப்போ 12 குட்டி பிசாசு. எத்தனை குட்டி பிசாசுங்க? 12 குட்டி பிசாசு 500 மறு சாவியலுடன் 27 ஆண்டுகளாக நான் சுட்டுக்காட்டுக்குள்ளே வளர்ந்தவங்க. எங்கேயே நீங்கள் அந்த நோட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, கையில் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கெல்லாம் நோட்ஸ்லாம் ஒட்டிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எலும்பு துண்டு கையில், வாயில் எலும்பு, மண்டையோட கையில் தான் பார்த்துக்கிறீங்களா பாஸ்டர்? நீங்களாம் பார்த்தீங்களா? நீங்களாம் எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தாலும் கை தூக்குங்க பார்ப்போம். பாருங்க, இவ்வளோ பேர் பார்த்துக்கறீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்தவனுடைய இந்த மாதிரி சாட்சி கேட்டுக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இந்த அந்த எலும்பு துடுகளோடு இருக்கிற அந்த மண்டையோடு ஓட்டுக்கிறத ஊட்டி பண்ணி ஓட்டுட்டுக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பார்க்குறாங்களா? எத்தனை ஜனங்க பார்க்குறாங்க. மீட்டிங் இருக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க, கொண்டு போய் அடித்து போட்டுருவாங்க. இன்றைக்கி ஒரு வீட்டில் ஜெவர் இருக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க, நான் நம்பி போயிடுவேங்க. பிடிச்சாங்க பிடிச்சி எது கொடுத்து அடித்து போட்டுருவாங்க. இந்த சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டா எதுவுமே இல்லையே. என்னுடைய நோட்டீஸ் பார்த்தா எத்தனை பேர் பார்க்குறாங்க, ஊட்டிப்பில் உலகமே பார்க்குறாங்க. எத்தனை ரவடி பொறுக்கி மந்திரவதிக என்னென்னவோ ஆளுகளெல்லாம் பார்க்குறாங்க. கூப்பிட்டு எனக்கு என்ன வேணும் அடிக்கணும் கொல்லணுங்கிற ஒரு வெறி. நானும் உயிருக்கு பயப்படாத கிடையாது, எனக்கு அறிமான விலை ஆகிய வடினால 4 மீட்டிங். சங்காரத்தோதன் ஆவி இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு சங்காரத்தோதன் ஆவி
நான் மந்திரவாதி இருக்கும்போது அந்த சங்கார்த்தோதன் ஆவி என்ன வடிச்சு அதாவது பைபிளுக்கும் சங்காரத்தோதன் ஆவிக்கும் என்னடி இதுன்னு நினைக்கிறீங்களா? பிசாசு பொய்க்கு பொய்ய பேசியே ஏமாத்துவான். தெரியல உங்களுக்கு? இன்னைக்கு ஒவ்வொரு சபையில் ஊழிக்காரையே பிசாசு பேசுறாங்க. பிசாசு வந்து பொய்ய சொல்லியே ஜனங்கள் நம்ப வச்சு தட்டி விட்டுருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிசாசை பத்தி இந்த பிசாசு இப்படி பண்ணுது இந்த மாதிரி செய்திகள் எதுக்கு ஊழிக்கார பேசுறாங்கன்னா, அந்த சங்கார தூதன் ஆவிகள், அந்த பிசாசன் ஆவிகள். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறவங்க இன்னைக்கு நாக்கால வந்து உட்கார்ந்து போனவது ஒரு ஆசீர்வாதம் தான். ஏண்டா வந்தேன்னு நினைக்கிறீங்க, ஆனா வந்து உட்கார்ந்து நாக்காளியில ஆனா அந்த கூட்டத்தில் கலந்துட்டு இன்னைக்கு வெளியில போனா ஒரு பெரிய மெராக்கால் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான இந்த நாளில் கூட இயேசுக்கு சரியான நாமத்தினால என்னை கூப்பிட்ட பாஸ்டர் ஐயாவுக்கும் இங்கே வந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கத்தோடைய பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியவர்கள் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் என் மனமான வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் இன்னைக்கு இதை கேட்டுட்டு நாளைக்கு ஜனங்களை கொண்டு வாங்க. எனக்கு ஒரு ஏக்கம் அப்படித்தான். இந்த சபையிலிருந்து ஒரு ஆத்மா என்னுடைய சாட்சி கேட்டோ இல்லை இந்த ரசிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னா எனக்கு அதே போதுங்க. இந்த ஐயாவுக்கும் ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம், அந்த ஊழிக்காரர்களும் ஆசீர்வாதம். நம்ம பாக்கெட்டு நிறையலையே, நம்ம கெஜானா நிறையலையே நினைக்காதீங்க. உண்மையாக முழங்கால முடக்கி அவர் நோக்கி பார்த்து பாருங்க, கண்டிப்பாக எல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு உலக நாடு பூரா மந்திரவாதி பழனிச்சாமி ஐயா வந்துட்டாருன்னா ஒரு கூட்டம் இங்கே 200-300 கிலோமீட்டர் தூரத்திலிருந்தெல்லாம் வந்துடுவாங்க. சிங்கப்பூரில், மலேசியாவில், துபாயில், ஆஸ்திரேலியாவில், ஜெர்மனியில், எல்லாம் ஒவ்வொரு நாடு சொன்னால் கனடாவில் பார்த்தா அங்கே ஒரு அரை மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் தான் செய்தி கொடுப்பாங்க. ஆனால் என்னை ஃபுல்லாக எடுத்துக்கிடுவாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவோம். அல்லேலூயா. நான் பெரிய ஆள் நினைக்கிறீங்களா? பெரிய அறிவாளி நினச்சிட்டிங்களா? பெரிய நாணின்னு நினச்சிட்டிங்களா? பெரிய படிப்பாளி நினச்சிட்டிங்களா? ஒன்றுமே கிடையாது, டம்மி. கீழே கிடக்கிற மூட்டை பூசி சமாதானங்க. நான் எனக்கு பட்டம் இல்லை, பதவி ஒன்றுமே வேண்டாம். எனக்கு ரெவரண்ட் பட்டம் கொடுத்தா அந்த பட்டத்தை வேண்டான்ட்டேன். எங்கேயும் டெல்லியில் பட்டம் மேலங்கி கீழங்கி அங்கேயெல்லாம் போட்டு எனக்கு எல்லாம் நிறைய பிடிச்சி கொடுத்தாங்க. அங்கே அது பட்டம் கொடுத்தாங்க. ஆர்டர் சொன்னார், நான் உனக்கு அபிஷேகம் கொடுக்குறேன், நான் உனக்கு எல்லாம் பதவி கொடுக்குற, உனக்கு இதுக்கு தேவையான்னு கேட்டாருங்க. அல்லேலூயா. அதான் வாங்கிட்டு வந்து அடுத்து அங்கே டெல்லியிலிருந்து வந்து பெங்களூர் போனால், பெங்களூரில் வந்து ரெவரண்டுக்கு படிக்கிறதுக்கு 7 வருஷம் படிக்கணும், பிஷப்புக்கு படிக்கிறதுக்கு 12 வருஷம் படிக்கணும். அப்போ தான் கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கும், அந்த எல்லா பதவியும் கொடுக்கும். இதெல்லாம் காசை கொடுத்து 3000, 4000, 5000, 10000 கொடுத்து பட்டத்தை வாங்கிக்கிறாங்க. நானும் தான் பிசப்பு பணம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியாது. எனக்கு ஏ சொன்னார், உனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் உனக்கு கொடுத்த அவசரத்தை வச்சு நீ நான் சொல்ல வரைக்கும் நீ போயிட்டாரு, நான் ராக் பண்ணால் நீ உட்காந்துக்க அப்படின்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவில் சங்கீதம் 40 சங்கீதம் படிங்க. சங்கீதம் 40 படிங்கள, டக்கு டக்குன்னு எடுத்து படிங்க. கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலையும் உளையான சேத்திலிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண் மலங்கள நிறுத்தி என் அட்டிகளை உறுதிப்படுத்தி நம்ம அந்த தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்பர். கண்களை முடிச்சு வைக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மகமுள்ள ராஜாதி ராஜாவே, ராஜகுமாரனே, பரிசுத்தாவியானவரே, இந்த அருமையான இந்த நற்செய்தி கூட்டங்கள் ஆண்டவரே, இந்த முதலாவது நாள் கூட தகப்பனே, பிதா குமாரன் பரிசு நாமத்தை ஆசீர்வதிக்கப்பா. வந்திருக்கிற ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. வந்த ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த திரளான ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. என்னென்ன ஏக்கத்தோட, என்னென்ன பொருத்தனையோட, என்னென்ன வேதனைகளோட, துக்கத்தோட வந்திருக்கிறாங்களப்பா, அவங்களுக்கெல்லாம் நீ சமாதானம் பிறப்பப்பா. நீ சமாதானத்தை கட்டளையடிப்பட ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க. அப்போ அடிமை மூடி மறைச்சு உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உதவி செய்யுங்கத்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ மனு ஊழியர்களுக்காக, தேவ மனுஷர்களுக்காக, எல்லாருக்கா பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. அவங்க சபைகள், குடும்ப பிள்ளைகள், அவங்க விசுவாசி பிள்ளைகள்,
எல்லாம் தொட்டு ஆசீர்வதிப்பா இந்த நாளப்பா இந்த சபையை நடத்தக்கூடிய அந்த கூட்டத்தை நடத்த அறிவான ஊழியக்காருக்காக அவங்க சுகப்பலத்தையும் கிருபை கொடுங்கப்பா சோர்ந்து போகாதபடிக்கு ஆமாப்பா பலப்படுத்துங்கப்பா அவருடைய அப்பா குடும்பத்துக்காக அவங்க சன்னுக்காக குடும்பத்துக்காக விசுவாச மூப்பனர்களுக்காக இன்னும் தப்பின எட்டாம சபைக்காக எல்லாருக்கும் ஜெபிக்கிற கத்தாவே நீங்க பொறுப்பெடுத்த ஆசீர்வதிங்க அடிமை தாழ்த்து வரும் ஏக்கற இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே அல்லேலூயா அல்லேலூயா இன்னொரு கதை வசனத்தை படிங்கம்மா தெளிவா படிங்க இன்னொரு படிங்க இங்க பாருங்க அழகழகழகா பைபிள் எடுத்து சொல்லி வசனத்தை சொல்லி சொல்லி செய்து கொடுக்கறத ஐயோ அவர் பாஸ்டர் நல்லா பேசினார் சொல்லாதீங்க இயேசு நல்லா பேசினார் சொல்லுங்க என்ன மட்டும் கிடையாது எந்த சத்தியத்தை கேட்டு மயங்கி விழுந்துடாதீங்க உங்களுக்கிட்ட பைபிள் இருக்குது உங்ககிட்ட சத்தியத்தை படிச்சு நீங்க அதை பிளவாட்டீங்க அல்லேலூயா என்ன மனுஷனை தூக்காது இயேசுவை மட்டும் தூக்கி பேசுங்க அல்லேலூயா எந்த மனுஷனை தூக்காது கத்தரை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்காங்க அப்போ கத்தரகா என்ன செய்யணுமா பொறுமையோட காத்திருக்கணும் கத்தரகா என்ன செய்யணுங்க கூட்டத்துக்கு வந்தா சபைக்கு வந்தா இந்த இடத்துக்கு வந்தா பொறுமையோட வந்து காத்திருக்கணும் படிக்கல அவர் என்னிடமா சாய்ந்து என்னிடமா சாய்ந்து என்ன பண்ணாரா கூப்பிடுதல் என்னங்க கூப்பிடுதல கேட்டார் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் ம் படிங்க நானெல்லாம் ஒரு நாள் பயங்கரமான குளிர் கடந்தவன் ம் உளையான சேத்திலிருந்து பார் அவர் தூக்கி எடுத்து பார் காலுகளை கண்ணு மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவரே வாயிலே கொடுத்தார் அநேகர் அதையை கண்டு பயந்து கத்தரை நம்புவாங்க கத்தரை நம்பணும் நீங்க நம்பணுங்களோ நம்பாதங்களோ புதுசா ஏதாவது வந்திருக்கிறீங்களோ ஆனா நீங்க கத்தரை நம்பணும் அல்லேலூயா அல்லேலூயா உலக நாடு எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்டின் கூட்டம் தான் ரொம்ப இருக்கிறாங்க ஏன்னா கிறிஸ்தவ ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க நான் ஒவ்வொரு ஏரியாவில் போய் பார்த்தா ஒவ்வொரு நாட்டில் கிறிஸ்தவங்க தான் எக்கசகமான சரியா ஒரு மனமா துதிக்கிறது இல்லை சபை ஒரு ஊழிக்காரெல்லாம் எல்லா சபையும் ஒன்றும் சேர்றது கிடையாது என் சபா பெரிய எப்போ சபை நான் பெரிய ஆள் நீ பேர் இப்படியே போயிடுறாங்க ஆனால் ஒன்று சேர்ந்தாங்கன்னா எப்பேற்பட்ட காரியத்தை ஒட்டிக்கலாம் கிறிஸ்தவங்க நேரம் முடி எல்லா நேரம் முடி ஆனால் ஒரே தெய்வ மெய்யான தெய்வம் சொன்னார் நான் மறித்தே நான் சதாக்கால் உயிரோடு உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிக்கிறார் சொல்லிக்கிறாரே இல்லைங்களா நான் நிறைய காரு சொல்லுவேங்க நல்லதை பிடிச்சிக்கோங்க கெட்டதை விட்டுருங்க எப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்ல நினைக்காதீங்க ஆனால் நான் பிசாசுக்குள்ளே இருந்தது பைபிளுக்கு எனக்கு நிறைய வசனம் கொண்டு வருவேங்க பிசாசு என்ன பண்ணுனா இன்னைக்கு ஜனங்களை பிசாசு என்ன பண்ணுது அதை சொல்ல வருவேங்க அப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு அன்னைக்கு தனியாக வந்து கேளுங்க ஆனால் பேச பேச குறுக்க கேள்வி கேட்டுறாது அல்லேலூயா அல்லேலூயா ஒரு சிறிய பாட்டு பாடி நீண்டும் அந்த என்னுடைய சாட்சி சொல்ல நான் விரும்புகிறேன் அல்லேலூயா கத்தருக்கு ஆகவே கத்தருக்கு ஆகவே பொறுமையோட காத்திருந்தேன் பொறுமையோட காத்திருந்தேன் இயேசு என்னிடம் சாய்ந்து சாய்ந்து என் குரல் கேட்டாரையா ஐயா என் குரல் கேட்டாரையா கத்தருக்கு ஆகவே கத்தருக்கு ஆகவே பொறுமையோட காத்திருந்தே பொறுமையோட காத்திருந்தே பயங்கரமான குளியிலிருந்து பயங்கரமான குளியிலிருந்து ஒளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என்னோட பேசுனாரே என் இயேசு என்னோட பேசுனாரே என் இயேசு கத்தருக்கு ஆகவே கத்தருக்கு ஆகவே பொறுமையோட காத்திருந்தே பொறுமையோட காத்திருந்தே அல்லேலூயா பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த நற்செய்தி கூட்டங்களுக்கு கிரை செய்கிற எல்லா கட்டுகளும் ஜெவிங்க உங்கள் வீட்டில் போய் தனி உட்காந்து ஜெவிங்க ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கொன்று ஜனங்க வரோன்னு நீங்கள் ஜெவிங்க ஜெவத்தினால தானே ஜெயிக்க முடியும் ஜெவமில்லைன்னா ஒன்றுமே கிடையாது அல்லேலூயா பிரியமானவில் என்னுடைய பேர் பழனிச்சாமி நீங்கள் நோட்ஸ் அதான் பார்த்துருப்பீங்க இப்போ தேவ ஆசீர்வாதம் எனக்கு இந்த கிறிஸ்தவுக்கு சம்மதமே கிடையாது கிறிஸ்தனை யார் உங்களுக்கெல்லாம் நீங்கள் பூர்வ கிறிஸ்தவங்க பைபிள் படுத்து நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க கிறிஸ்தவன்னா யார் எஸ்
இயேசு பார்த்த ஒரு மனுஷன் நடந்துட்டு இருக்கறாரு. நம்மள சாமி கும்பிடுறோம், நம்ம கோயில திருவிழா நடக்கிறோம், பயங்கரமான திருவிழா, கெடா வெட்டி விருந்து, நிறைய விருந்தாளிகள் கூப்பிட்டு எல்லாம் சாப்பாடு கொடுக்குறோம். இது இயேசு மனுஷனை போய் கும்பிடுறாங்க இவங்க, இதுன்னு இயேசு மனுஷன் கும்பிடுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிற நிலையில எங்க ஊர்ல ஒரு பாஸ்டர் இந்த ஐயா மாதிரி ஒயிட் ஒயிட்டு போட்டு வந்தார். எதுக்கு வர்றாருன்னா, ஒவ்வொரு வீடு வீடா கைப்பற்றி கொடுப்பாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு நேசி சொல்லிட்டே போவார். அப்போ நான் மந்திரவாதியாக இருப்பேன், தாடி விட்டுக்கிற மாதிரி இதில் போடலையா, தாடி விட்டுக்கிறேங்க. அப்போ ஜட போட்டு தாடி விட்டுக்கிறேன், எனக்கு தனி ரூம்பு தான். எதுக்கு இவர் அன்னாடு வந்து வந்து வார்த்தை ரெண்டு தடவை வர்றாரு ஊருக்குள்ளே வந்து, எங்கள் இயேசு இயேசு நம்ம இயேசு நான் கொடுத்துட்டே இருக்கிறான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுங்க, பிடிச்சி கூப்பிட்டு அந்த பேக்கெல்லாம் பிடுங்கி ஒரு கயிறு ஓட்டு ஊருக்கு முன்னாடி மூணு நாளாக ஒரு கயிறு ஓட்டு கட்டி வச்சுக்கணும். இவர் ஏன் கட்டி வச்சன்னு யாரும் கேட்கக்கூடாது, கேட்டுட்டா அந்த அன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க, அந்த அன்னைக்கு நைட்டே முடிச்சிருவாங்க. இவர் தண்ணி ஆ மூணு நாளாக கட்டி வச்சு அந்த பேக்கெல்லாம் பிடுங்கி அந்த பேக்கோட எண்ணெய் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சிட்டது. மூணாவது நாலாவது நாள் அவத்துட்டு தண்ணி கேட்டார், தண்ணி கேட்டி இனி இந்த ஊருக்குள்ளே இயேசா பற்றி சொல்லிட்டு இந்த ஊருக்குள்ள வரக்கூடாது, இது முதல் முறையாக இருக்கணும் கடைசியாக இருக்கணும்னு சொன்னேன். சரின்ட்டு போனவர் தாங்க, எங்கே போனாரோ இருக்கிறாரோ இல்லையோ எனக்கே தெரியாது, ஆனால் எந்த பைப்பில் நான் எரிச்சனோ அதே பைப்பில் தூக்கிட்டு உலகமெல்லாம் போயிட்டுருக்குறேன். கரங்களை தட்டுவ கத்தரை பயன்படுத்துவேன். அப்படியாக நான் ஒரு கொடூரமான பாவி, நான் ஒரு நீதிமானலாம் கிடையாது, நான் கொடூரமான ஒரு பாவி. இயேசு எப்பேற்பட எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி வந்து இன்றைக்கி மந்திரத்தில் அவ்வளோ பயங்கரமாக செஞ்சது. அம்மாவாசானே எங்கள் ஊரில் ரெண்டு பேர் ரெண்டு ஆள் ஒரு ஆள் கொண்டு போடுவோம், நான் பூத்தனம் உட்காந்து சுடுகாட்டில் படுத்துகிட்டே கொண்டு போடுவேன். எப்படி இருப்பேங்க, இதெல்லாம் கேட்குறக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு வெளியில் போய் ஃபோன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் ஆன் பண்ணி ஃபோனு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு எனக்கு பிடிச்சி கொடுக்குறாலும் உங்களுக்குள்ள தூண்டு பிடிச்சி கொடுக்க பயமே கிடையாது. அதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் நான் பேச்சு பாருக்கு ஐயா கூப்பிடாலும் வரவே கிடையாது. அல்லேலூயா. அந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் இடங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம். நான் எந்த மதத்தையவோ எந்த ஆரையும் நான் தாக்கி பேசுறது கிடையாது. எனக்கு இயேசு எனக்கு என்ன செஞ்சார் அது மட்டும் தான் சொல்லுவேன், வசனத்தை சொல்லுவேங்க, சாட்சி சொல்லுவேங்க, இதுதான் சொல்லுவேங்க. நான் ஆரை தாக்கி பேசுறது எந்த மதத்தையுமே குத்தி பேசுறது தாக்கி பேசுறதுக்கு இயேசு எனக்கு அழைக்கவே இல்லை, அதை தொடலை ரசிக்கல, அதை கொண்டு வரல. நான் சமாதான பரப்பு, நான் சமாதானத்தை வைக்க சொல்கிறேன், அதே சமாதானத்தை நீ ஜனங்க மத்தியில் சொல்லுன்னு தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சுட்டு எங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி நாங்கள் ஏழு பேர், அக்கா தங்கச்சி மூணு பேர். நாங்கள் வந்து இந்த என்ன இந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த ஜாதியெல்லாம் பெரிய ஜாதி, அக்கா இந்த கொல்லா நாயுடுங்க, கொல்லா நாயுடுங்கன்னு உங்களுக்கு தெரியும், நாய்க்குமாருங்க. அப்போது எல்லாமே அந்த குறி சொல்கிறது, வாக்கு சொல்கிறது, அருள் பிடிச்சி ஆடுறது இதுதான் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு அஞ்சு வயசு, அஞ்சு வயசுலேருந்து எங்கள் அப்பன் கூட இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் மாதிரி கூட அது எடுத்து என்ன எடுத்து கொடுத்துட்டு கூடவே இருந்துட்டுருக்குறாங்க. அப்போ எங்கள் அப்பா அதெல்லாம் செய்வார். எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு வந்துடுச்சு, ஒரு ரெண்டு அன்னைக்கே மூணு சென்ட் இடத்த வாங்கி ஒரு எழுபதாயிரம் போட்டு பெரிய ஒரு இந்து கோயில் கட்டணும், இந்து ஆராதனை செஞ்சேன். வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அம்மாவாசையெல்லாம் பயங்கரமான குறி பிடிச்சி அருள் பிடிச்சி ஆடுவோம், நிறையா பேர் குறி சொல்கிறது, யாரும் வந்து கூப்பிட்டாலும் சொல்ல வந்து கேட்டால் சொல்ல மாட்டோம், நானே கூப்பிட்டு தான் சொல்லுவோம். வேல் இருபத்தஞ்சாடி வேல் கம்பியில், வேல்னா தெரியுங்களா பாஸ்டர், வேல்னா தெரியல உங்களுக்கெல்லாம், ஒரு சிலக்கெல்லாம் தெரியல. பெங்களூர் இந்த ஒரிசா அந்த தெலுங்கு தேசம் இந்த என்ன ராஜஸ்தானெல்லாம் போனால் உங்களுக்கு வேலுன்னு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அல்லே இல்லையா. அப்போது அந்த வேலு ஏணி வச்சு வேலு அது மேலே ஏறி மேலே அந்த ரெண்டு குணம் மேலே நின்றுப்பேங்க. அப்போ நான் இப்படி கிடையாது, நான் ஒல்லியாக தான் இருப்பேங்க, அதான் பாஸ்டருடைய பையனோட ஒல்லியாக இருப்பேங்க. அப்போ அந்த அது அந்த பொண்ணு இருக்குது அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு ஒல்லியாக தான் இருப்பேங்க. அது மேலே ஏறி குணம் மேலே நின்று குறி சொல்லுவேங்க. எங்கள் அப்பா ஒரு ஐம்பது எழுஞ்சி மரத்தை கையில் கொடுப்பார், அதை அப்படியே வாங்கி ஒரு பையில் கொடுப்பாருங்க, அதை வாங்கி கீழே வீசுனா யார் கையில் கிடைக்குதோ ஆறு மடியில் விழுகுதோ என்ன வேண்டுனாங்களோ அது நடக்கும் சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு ஒரு ஆறு அடி தேர் செஞ்சு, தேர்னா புரியுதுங்களா, சப்புறம் தேர் செஞ்சு அந்த தேரில்
ஒரு கொக்கி போட்டு சங்கிலியோட ஈட்டி மரத்தில் மரசப்படை செஞ்சு, என்ன மரங்க ஈட்டி மரம் மரசப்படை செஞ்சு, அதில் ஒரு செப்பலுக்கு 250 வெட்டுக்கை ஆணிகள் அடித்து, ரெண்டு செப்பலுக்கு 500 ஆணி அடித்து, அது மேலே ஏறி நின்று அந்த தேரை முதுகு பின்னாடி குத்தி, என் நாக்கில் பார்த்திங்கிற ஒரு வெள்ளை ஒரு அழகு அதை குத்தி, அது எலுமிச்சம்பழத்தை குத்தி கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தை நான் எடுத்துகிட்டு வருவோம். திருளானுச்சானுக்கு என் பின்னாடி வருவான். யார் என்ன தேவையோ வந்து நீட்டி படுத்துருவாங்க, அவங்க மேலே ஏறி இறங்குவாங்க, அந்த தேர் ஏறி இறங்கும். இந்த தோல் சவ்வாட்டு இருக்கு. அது என்ன வேண்டி விழுந்தாங்களோ அது நடக்கும். சங்கீதம் 20:7 வசந்த படிங்க, சங்கீதம் 20:7 படிங்க. சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேல்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை கீழ்படிங்க பெருமை பாராட்டும். அவர்கள் என்ன செஞ்சாங்களா? முறிந்து விழுந்தார்கள். இன்னைக்கு தேர் தான் பெருசு, ரதங்களை தான் பெருசு என்றதெல்லாம் ரொம்ப பெரியதுன்னு போறோம், என்ன பண்ணாங்களா? முறிந்து விழுந்தார்கள். கர்த்தரை நம்புறவர்கள் எழுந்து நிமிந்து நடப்ப, கரங்களை தட்டுவோம், கத்தரை மயப்படுத்துவோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த தேர் தான் பெருசு, அந்த ரத தான் பெருசு, இதை விட எந்த சக்தி கிடையாதுன்னு சொல்லி அதை பெருசா செஞ்சுட்டு இருந்தாங்க. நானே முறிஞ்சு விழுந்தேன். அது மட்டும் கிடையாதுங்க, அதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது 2 வருஷத்துக்கு ஒருக்கா பயங்கரமான ஒரு திருவிழா. நீங்க அந்த அப்போ அந்த அந்த நோட்டில் போடு படம் பார்த்துருப்பீங்க, காவேஷ்டி கட்டியிருப்பாங்க, அந்த திருவிழாவில் தான் அதெல்லாம் பிடிச்சது. 1000 கணக்கான வெள்ளாட்டு கடையில் வெட்டி பலி கொடுப்பாங்க. ஒரு கருப்பு வெள்ளாடு வெள்ளாட்டு கடையை வெட்டி ஒரு அதுக்கு நேரம் ஆப்போசிட்டு ஒரு முன்னாடி போட்டுருவாங்க. ஒரு சுற்றி என்ன பண்ணுவாங்க, ஒரு கிரீன் துணி கட்டி விட்டுருவாங்க. நான் அந்த கருப்பு வெள்ளாட்டு கடையை ஏறி நிற்பாங்க. அடுத்து வெள்ளாட்டு கடையை வெட்டி உள்ளே கொடுப்பாங்க, ரத்தத்தை குடிப்பாங்க, தூக்கி வீசினா அது கடை போயிடும், தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி 500 வெள்ளாட்டு கடையை ரத்தம் குடிப்பாங்க. ஒரு 10 எலுமிச்சம்பழத்தை வெட்டி ரசத்தை புழிஞ்ச வாயில் ஊற்றுவோம், எங்கள் அப்பா ஊற்ற குடிக்க சொல்லி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 500 வெள்ளாட்டு கடை ரத்தம் குடிப்பாங்க. 1000 கணக்காண்டு வெள்ளாட்டு கடை ரத்தம் குடிக்கிற பிசாசை காணப்பட்டேன். ஒரு பிசாசு நாவியர் தான் ரத்தம் குடிப்பான். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷன் ஒரு பிசாசு நாவியர் தான் ரத்தத்தை குடிப்பான். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், வந்து உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பிசாசன் ஆவி இருக்குதுன்னா, இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது உடம்புல பலவனம் இருக்குது, ஒரு வியாதி இருக்குது, உடம்புல ரத்தம் கிடையாது, கை காலால் ஓஞ்சு போகுது, நடக்க முடியதில்லை, டாக்டர் சொன்னார் உடம்புல ரத்தம்னு சொல்லி, ஆனால் இந்த கூட்டத்தை வந்து உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், இயேசுவை கேட்டு பாருங்க, உங்களுக்கு பல நட்டு வந்து நீங்கள் இந்த நாக்காளியில் உட்காந்துருந்தா கூட, இயேசுவே என் ரத்தத்தை உங்கள் ரத்தத்தை எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. அவர் ரத்தத்தை கொடுத்து ஜீவனை எழுப்பி விடுறது. அவனை கரங்களை தட்டுவோம், கத்தரை மயப்படுத்துவோம். ஒரு பிசாசன் தான் ரத்தத்தை குடிப்பான். யாரெல்லாம் பிசாசன் நீ கூப்பிட்டு உள்ள வச்சுட்டீங்களோ அவன் ரத்தத்தை குடிப்பான். இவன் குடும்பத்தில் குட்டி கலக்க பண்டுவா, ஒரு கணவன் மனைவி பயங்கர போராட்டம் வரும், குழந்தைகளை போராட்டம் வரும், தற்கொலைகள் ஆகும். அந்த பிசாசுக்காகத்தான் இயேசு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பிசாசு கட்டுகள்லாம் போகணுமே இருக்காதான் அருமையான ஊழிக்க அந்த கூட்டத்தை வச்சுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பிசாசு நாவி எனக்கு இரு எனக்குள்ள இருக்கிற வடினால 1000 கணக்கான வெள்ளாட்டுக்கள் ரத்தம் குடிப்பாங்க. இதெல்லாம் செய்யும் போது ஒருத்தர் வந்திருந்தார், கேரளா பயிருந்து வந்திருந்தார், அந்த கூட்டத்துக்கு தான் வந்திருக்கிறார். எனக்கு வயசு ஒரு 12 வயசு. இதை பார்த்துட்டு, எப்போ தம்பி இந்த சின்ன வயசில் இவ்வளோ அழகாக செய்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் மந்திரத்தை படிக்கணும்னு சொன்னார். நான் மந்திரனா என்னென்னு கேட்டேன். மந்திரனா எனக்கு சின்ன வயசு எனக்கு தெரியாது, மந்திரன்னா அப்போ வாயில் சொன்னால் புரியாது, படிக்கணும்னு சொன்னார். அது படிக்கணுங்களா, அது எங்கே போய் படிக்கணும்னு கேட்டேங்க. எங்கள் ஊர் எங்கள் நாடு கேரளா போனார். அது எங்கே இருக்குன்னு கேட்டேங்க. கேரளா எனக்கு தெரியாது, அது எங்கள் நாடு போனால் பார்க்கலான்னார். இது உங்கள் ஊர் உங்கள் நாடு தமிழ்நாடுன்னார். அந்த விக்கரனான செய்யக்கூடிய அத்தை எங்கள் அப்பா நாங்கள் செய்தி எல்லாம் இந்த பணம் தங்க வெள்ளி இதெல்லாம் எங்கள் கையில் எங்கள் அப்பா கையில் தான் இருக்குது. ஒரு 3000 ரூபா பணத்தை எடுத்துட்டு எங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் டெய்லி காசு போடுவாங்க. அப்பெல்லாம் 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசா, 4 இதெல்லாம் இருக்குங்க. அப்பா அதெல்லாம் டெய்லி காசு அதை உண்டியில் போட்டு வைப்பாங்க.
அந்த உண்டி எடுத்து அங்க யாருக்கு தெரியாம பேக்கல போட்டு அந்த அந்த ஜோசிகார முன்னாடி பின்னாடியே போயிட்டோம். துருவோ ஒரு ஏரியா கேரளாக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டார். கூட்டிகிட்டு போய் ஒரு ரூம்பில் விட்டு நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து இறைச்சியெல்லாம் கொடுத்து சாப்பாடை வச்சு நாலாவது நாள் என்ன பண்ணார்னா மந்திரம் படிக்கிறதுக்கு இந்த தம்பி மந்திரம் படிக்கிறதுனா ஒரு குருகிட்ட சொல்கிறார். சரி அப்படியே மலம் காட்டுக்குள்ள மலைக்குள்ளையே கூட்டிகிட்டு போயிட்டார். நைட்டில் பகல கிடையாது நைட்டில் அப்புறம் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிற தம்பின்னு கேட்டார். ஓ எங்கேயாவது கூட்டி வந்த பயங்கர பாறைகளாக இருக்கிறது செடிகளாக இருக்கிறது மரங்களாக இருக்கிறது நான் இங்கே என்ன பண்ணுறோன்னு கேட்டேங்க. நீங்கள் இங்கே தான் மந்திரம் படிக்கணுன்னார். என்னுடைய நினைவு என்னை விட்டு போயிடுச்சுங்க. என் உடம்புல இருக்கிற ஒட்டு துணி இல்லாமல் எல்லாம் பிச்சை எடுத்து வீசிட்டு ஒரு மலங்காட்டு சொறாங்கத்துக்குள்ளே உடம்பு உட்கார வச்சார். எனக்கு வயசு என்னங்க 12 வயசு. உட்கார வச்சு என்ன பண்ணார்னா ஈச்சமரம் கல் ஈச்சமரம் கல்னு சொல்லி மந்திரம் பாட்டி ஒரு மண் பாத்திரத்தில் கொடுத்தாரு குடிக்க சொல்லி குடித்தோம். மறுபடி என்ன பண்ணார்னா நைட்டில் வருவார் எனக்கு உள்ளே உட்கார வச்சு போயிடுவார். நைட்டில் எப்படி வர்றது தெரியுங்களா ஒரு ஜட்டாமணியாட்டம் வருவார். இவ்வளோ ஒரு ஜட்டாமணி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வர வர எனக்கு படிச்சுக்கு ஒரு மந்திரவாதியாக இருப்பார். ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பார் போயிடுவார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அடுத்த டைம் வர வரைக்கும் அதை சொல்லிகிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் ஒரு பூதமாட்டம் வருவார். இவ்வளோ ஒரு பூதம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வர படிச்சுக்கிற மந்திரவாதியாக இருப்பார். ஒரு பால் ஒரு டம்ளார் கொடுப்பாரு அது குடிக்க சொல்லுவார். அப்புறம் அடுத்து ரெண்டாவது ஒரு மந்திரம் சொல்லி கொடுப்பாரு சொல்லிட்டு போயிடுவார். மூணாவது முறை எப்படி வருவார் தெரியுங்களா அழகாக அந்தசா 16 வயசு வாலிப்போ நாட்டம் வருவார். இவ்வளோ ஒரு அழகான பெண் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட வர வர எனக்கு படிச்சு மந்திரவாதியாக இருப்பார். இப்படியாக 48 நாள் ஆளுடைய முகத்தையும் பார்க்காம உப்பு போட்டு ஆதாரம் இல்லாத வடிக்கு உடம்புல ட்ரெஸ் இல்லாத வடிக்கு குளிக்காத வடிக்கு மலங்காட்டுக்குள்ள உட்காந்துருந்து 12 குட்டி பிசாசை படிச்சுக்கணும். எத்தனை குட்டி பிசாசுங்க? 12 குட்டி பிசாசு. அவர் வீட்டில் போய் குளிச்சுட்டு என்ன பண்ணார் சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு நீங்கள் தமிழ்நாட்டில் போய் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டார். நான் என்ன செய்வேங்க நீண்டு போய் நான் அந்த கோயிலுக்கு போய் எல்லாம் பணிபடை செய்வேன் அப்படின்னா. ஓய் எனக்கு பண்டுங்க நான் வேண்டான்னு சொல்லலை உங்ககிட்ட 12 குட்டி பிசாசு இருக்குதுன்னார். 12 குட்டி பிசாசு இருக்குதுங்களா? அந்த கால பெரியவங்களாம் சொல்லிக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா மந்திரவாதிகள்லாம் நைட்டில் அம்மாவாசை நைட்டில் ஏ விடுவாங்களா கோழி மாதிரி பூனை மாதிரி நாய் மாதிரி மிருகலாட்டம் ஏ விடுவாங்களா? நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஓ இதெல்லாம் பிடிச்சி கொடுப்பாரா நம்ம கொண்டு போகணுமா இதெல்லாம் போய் நம்ம ஊரில் அதெல்லாம் அவுத்துட்டை எல்லாம் போய் அத்த மந்திரம் பண்ணுவான்னு நினச்சாங்க. அப்படி இல்லைன்னாரு. உங்கள் முழங்கால போடுங்கன்னாரு. முழங்கால போட்டேங்க. கண்ணை மூடு நாக்கை நீட்டுங்கன்னாரு. நாக்கை நீட்டும் போது ஒரு குண்டூசி எடுத்து அந்த நாக்கில் ரத்தம் வர மாதிரி எழுதி விட்டார். எழுதி விட்டு இப்போ கண்ணை திறந்து பாருங்கன்னாரு. கண்ணை திறந்து பார்த்தா 12 குட்டி பிசாசுங்கிற ஒரு ஆவி. என்னங்குது குட்டி பிசாசுங்கிறது? 12 ஆவி. அந்த ஆவிக்கு வந்த அந்த ஆவிக்கு டக்கு 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 அந்த குட்டி பிசாசின உடம்பில் தோலில் எல்லா பக்கம் தலையெல்லாம் ஒட்டிடுச்சு. இந்த பழிச்சம் அங்கேயே மிருகமாக மாறிட்டான். இன்னும் உங்கள் தமிழ்நாட்டில் போய் என்ன செய்யுங்க உங்கள் மாய வித்தையில் காட்டுங்கன்னு சொன்னார். அப்போஸ்தலர் 8:9 படிங்க. அப்போஸ்தலர் 8:9 படிங்க. சீமோனுங்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாயவத்தக்காரனாக இருந்த ஒருவன் தன்னை பெரியன்னு சொல்லி நினச்சி சமாரிய ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனோட பெரிதான சக்தி இவன் தான் சொல்லி நினச்சி சிறியவர்கள் பெரிய யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மந்திர சக்தினால அவங்களை பிரமிக்க பண்ணுறதுனால அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவளை குறித்து பிழிப்புகிற ஊழியக்காரருடைய சத்தியத்தை கேட்டு அதை நம்பும் போதும் புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாச ஞானஸ்தானத்தை எடுத்து பிலிப்பிங்கிற பின்னாடியே போய் அவன் அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் பிரமித்தான். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சீமோனுங்கிறது யார்?
ஒரு மந்திரவாதி பைபிள் நிறைய மந்திரவாதிக்கிறாங்க அன்னைக்கு அத அன்னைக்கு இயேசுக்குதுனால இருந்திருக்காங்க ஆனா வந்து அதெல்லாம் ஒவ்வொருத்த பிச்சிட்டு போனவங்க தான் இன்னைக்கு மூள மடக்கல சுடுகாட்டில் இடுகாட்டில் கேட்கலாம் ரூம்போல போட்டு உட்காந்து ஜனங்களுக்கு வசியம் பண்ணுறது மந்திரம் பண்ணுறது மைய கொடுக்கறது தாயத்து கட்டுறது தகுடு எழுதி கொடுக்கறது இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களே போகிறாங்க நான் சொன்ன 1000 சாட்சி சொல்ல முடியும் கிறிஸ்தவங்களே போயிட்டு விழுந்து எழுந்து வர்றாங்க ஏன்னா கிறிஸ்தவனால நம்பிக்கை இயேசுகிட்ட நம்பிக்கை யாரோ உங்கள் சொந்தக்கார உறவனார் பக்கத்தில் உங்கள் பிரின்சிப்பு உங்கள் ஜாப் இருக்கிறவங்க பக்கத்தை வீட்டுக்கார் சொன்னால் ஏசு எப்பையா அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சார் இன்றைக்கி எங்கேயா செய்கிறாரு வாயா நான் ஒரு இடம் சொல்கிறேன் இங்கே போனால் உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடும் இப்படி போய் அடியாக வாங்கி நொந்து நொறுங்கி குடும்பமெல்லாம் கடனாளியாகி அப்புறம் கடைசியில் பாஸ்டர் ஐயா நீங்கள் தாங்க ஐயா எல்லாரும் சொல்லி காலில் விழுந்து அங்கே அழுகுவாங்க அப்புறம் பாஸ்டர் தானுங்க அழுது அழுது ஜேம்பாட்டாங்க அல்லேலூயா பாஸ்டர் தாங்க விடுதலை வாங்கி கொடுக்கணும் இனிமேல் கரெக்டாக இருந்துக்காங்க இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் போகாதீங்க கண்டு சொல்லுவார் அந்த மாதிரி எத்தனையோ சபையில் எத்தனை இடங்கள் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்போ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நம்ம என்ன விடக்கூடாதுங்க போகக்கூடாதுங்க சரி போட்டுங்க அந்த பிழிப்பை போல அந்த சீமானை போலைய என்ன பண்ணாருங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஆள் ஒரு மனுஷன் ஒரு பிரதர் நிற்கிறாருன்னா 2 கையில் இப்படி வீசின போது பட்டார் பட அறையில் விழுகும் இங்கிருந்து அந்த மெயின் ரோட்டில் நிற்கிற ஆளுக்கு இந்த கையில் இப்படின்னா போதுங்க அவருக்கு அடி விழுகும் கண்ணம் கண்ணம் பட்டு பட்டு பட்டுன்னு அடி விழுந்துட்டே இருக்கு அடியை வாங்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவார் யாரா ரோட்டில் போகிறோம் ஏப்பா வருது உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் என்னை வந்து அடிச்சுட்டாங்க யாரையும் அடித்தாங்க ஆளவே காணும் ஆனால் ஆளே இல்லைங்க ஆனால் அடி விழுந்துட்டே இருக்குதுங்க வீட்டில் கூட்டிகிட்டு போய் சரி தூக்கி உட்கார வச்சு தண்ணி காட்டி அவர் வீட்டில் படுக்க வச்சா 10-15 நாளைக்கு எந்திரிக்க முடியாது காரணம் என்ன தெரியல ஒரு குட்டி பிசாசு நாவி அடித்த அடி சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு ஆள் ஒரு பெட்டி கடையில் ஒரு வாழைப்பழத்தை வாங்குறாரு வாழைப்பழத்தை வாங்கி என்ன செய்கிறாருன்னா என்ன செய்வார் அந்த தொல்லியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தானே கடிச்சு சாப்பிடுவார் அப்படி எப்படி பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக காடு சாப்பிடுவார் அப்படியே முழுகிடுவாருங்க பதில் பேசவே மாட்டேங்கிறீங்களே இல்லை முழுகுவான்னு சொல்லுங்கள் இல்லை கொஞ்சமாக கடிச்சு சாப்பிட ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்போ தானுக்கு எனக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு நல்லா இதாக இருக்குது அல்லேலூயா கடிச்சு சாப்பிடுவார் இல்லைங்களா அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுவார் பார்த்துட்டே இருப்பாங்க சாப்பிட்டு முடிச்சது பின்னாடி ஒரு குட்டி பிசாசன கெவிசாடு ஏவிட்டால் அந்த குட்டி பிசாசம் வயிற்றுக்குள்ளே பூந்து கரகர கட 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 சுற்றி அந்த சாப்பிட்ட வாழைப்பழம் வந்து முழுசாக தரையில் வருது வயிறனா புண்ணாயிரு சிறுகுடலுக்கு பெருகுடலாக புண்ணாயிரு தொண்டையெல்லாம் புண்ணாயிரு சாப்பிடவே முடியாது ஒரு பிசாசு நாவிக்கு அவளை பகர செய்தனா ஒரு மந்திர சக்திக்கு அவளை பகர இருக்குது அப்படின்னா உங்களை என உண்டாக்குன தேவனுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி அவர் என்ன சாப்பாடு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது வெஸ்த வச்சா கூட ஒன்றும் செய்ய முடியாது பாசாணத்தை வச்சா கூட ஒன்றும் அசைக்க முடியாது உயிர் போகாது அதெல்லாம் சொல்லுவாங்க எப்படி எப்படியே நானெல்லாம் நான் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் வெஸ்த சாப்பிட்டு வெஸ்த குடிச்சு உயிர் கொடுத்தாரு கேஸ் எனக்கு அது மாதிரி என்ன பண்ணாதீங்க அப்போது இந்த மாதிரி செய்ய அப்போ 3வது முறை என்ன பண்ணுனா ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணு அழகாக இருக்கோன்னு அந்தஸ்தாக இருக்கோன்னு அந்த பொண்ணு கல்யாணம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு தாய் வயிற்றில் கூடுற கருவு அம்மாவாசை அன்னைக்கு இருக்கணும் ஒரு பொண்ணு கணுசுவாகனாலும் அம்மாவாசையாக இருக்கணும் கண்டுபிடிக்க முடியுங்களா சொல்லுங்களே கண்டுபிடிக்க முடியுமா ஒரு அம்மாவாசை அன்னைக்கு தான் ஒரு பொண்ணு கணுசுவான்னு கண்டுபிடிக்க முடியுங்களா அந்த பொண்ணு போய் கேட்டால் தெரியுமா அந்த பொண்ணுக்கு தெரியுமா பயந்துட்டீங்களா பயம் வந்துருச்சா பயப்படாது ஏசு அக்கினி மயமாக இருக்கிறார் தூதர் அனுப்பி தேவத்தோட அக்கினி அப்படியே பற்றி எரிச்சுட்டு நம்மளை சுற்றி அக்கினி எரிச்சுட்டே இருக்குது தெரியல உங்களுக்கு அதுக்குள்ளே யார் தியா சத்தியாவோட எந்த எண்ணங்களோட உள்ள நுழைய முடியாது அல்லேலூயா அல்லேலூயா அப்போது அந்த பொண்ணுக்கு தெரியாது சரி பொண்ணுக்கே தெரியாது தன் தாய் போய் கேட்டால் தெரியுமா தாய்க்கு ஏமா உங்கள் பொண்ணு எந்தானே கணுசுவாச அந்த நாள் தெரியுமா தாய்க்கு தெரியுமா தாய்க்குன்னு தெரியாது சரி போட்டுங்க அடுத்து டாக்டர் சொல்லிக்கிறாங்களா சொல்லுங்க பாப்பா இது வரைக்கும் டாக்டருக்கா இது வரைக்கும் ஒரு பொண்ணு கணுசுவார் நாள் டாக்டர் சொல்லிக்கிறாங்களா விஞ்ஞானி சொல்லிக்கிறாங்களா விஞ்ஞானி அது வரைக்கும் ஏதாவது விஞ்ஞானி சொல்லி அந்த பொண்ணு இந்த நாள் அன்னைக்கு இந்த நாள் தான் கரு உருவாச்சுன்னு விஞ்ஞானி சொல்லியது தான் அவள் டாக்டர் சொல்லிட்டு இப்போ கூட்டி வாங்க நான் இங்கே இந்த டேஜில் நான் சொல்லி நிர்வகிச்சுட்டு போகிறேன் அல்லேலூயா டாக்டரால் சொல்ல முடியாது ஒரு விஞ்ஞானியால் சொல்ல முடியாது
தாயினால சொல்ல முடியாது அந்த பொண்ணுக்கும் தெரியாது ஒரு குட்டி பிசாசு நாவி வெச்சிட்டு சுடுகாட்டலயே படுத்துட்டு தியா சத்தியில வெச்சிட்டு எந்தானிக்கு கரு உருவாசன அந்த மய்ய வெச்சு நான் கண்டுபிடிப்பேன் அப்ப மய்ய வெச்சு கண்டுபிடிச்சிருவேன் அம்மாவச அன்னைக்கு தான் அந்த வயித்துல குழந்தை உருவாசன கண்டுபிடிச்சிட்டா அந்த பொண்ணுக்கு நான் மந்திரம் செஞ்சிருவேன் மந்திரம் செஞ்சு விட்டுருவேன் பத்து மாசம் அந்த கருவு வயிற்றுக்குள்ள வளரும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 20 நாள் இருக்க அந்த பொண்ணு என்ன தேடி வரும் ஒரு மூணு எலுமிச்சை பழத்தை மந்திரம் பண்ணி இது ரெண்டாம் மூணாக வெட்டு தலையில் தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம் ஒரு உடம்பு தண்ணி மந்திரம் பாடி கொடுத்தா தான் குளிக்கணும்னு சொல்லுவோம் திண்ணீர் எடுத்து மந்திரம் பண்ணி 12 நாளைக்கு நெத்தில் விடாமான்னு சொல்லுவோம் அந்த பொண்ணு ஒரு 15 நாள் செத்துடும் அந்த பொண்ணு எந்த சுடுகாட்டில் பேசுறாங்க எந்த கலரில் அடக்கம் பண்ணா நான் கண்டு மை எங்கிட்ட ஒரு மை இருக்குது அந்த மை மட்டும் 110 கிலோமீட்டர் பகர காட்டும் நான் கண்டுபிடிச்சிருவேன் நைட்டு 12 மணிக்கு அந்த சுடுகாடு போகும் அந்த சுடுகாடு போய் அந்த பொண்ணு பேசுறாங்க அந்த குழியை சுற்றி ஒரு கருப்பு துணி கட்டிடுவோம் கட்டிட்ட இந்த குழி பறையடான்னு சொன்னால் அந்த மண்ணெல்லாம் பறைச்சி இந்த பா தோண்டி எடுத்து மண்ணை மேலே போட்டு பாடி எடுத்து மேலே போட்டுரும் வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்துருவணும் எடுத்து அந்த முடியெல்லாம் அறுத்து முடியை விரிச்சுட்டு அந்த குழந்தை முடிமையில் படுக்க வச்சுட்டு அந்த பாடி தூக்கி அதே குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அந்த குழந்தை கொண்டு போய் பூஜை ரூம்போடு வச்சு 3 அமாவாசை 90 நாளைக்கு மந்திரத்தை சொல்லி கருவாடு மாதிரி சுண்ட வச்சிருவோம் கருவாடு பார்த்துக்கிற மீனை பார்த்துக்கணும் அது மாதிரி கருவாடு மாதிரி சுண்ட வச்சிருவோம் இப்படியெல்லாம் நான் ஒரு பாவியாக காணப்பட்டேன் எனக்கு ஏசுன்னே தெரியாது நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ கெட்டதுன்னு எனக்கு தெரியாதுங்க அந்த நாளில் இருந்தால் என் குட்டி பிசாசை ஏவிட்டு கண்டுபிடிச்சிருவனு இத்தனை பேர் 1000 பேர் 2000 பேர் இருந்தாலும் சரி 10000 பேர் இருந்தாலும் சரி நீ எனக்கு என்ன நினைக்கிறீங்கன்னு குட்டி பிசாசு உங்ககிட்ட வந்து எல்லா மடியிலும் உட்காந்துருக்கு ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோம் அப்படியே கேட்டு வந்து எங்கிட்ட சொல்லிடு அதான் ரகசியமாக கேட்டு வந்து எங்கிட்ட சொல்லு இவ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிருவனு ஒரு குட்டி பிசாசை வச்சு ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க கண்டுபிடிக்கிறேன்னா பரிசுத்தாவியன் உலக நாடலும் உலாவி கொண்டுக்கிறாருங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் என்ன மேட்டர் எல்லாமே சொல்லிடுவார் அல்லேலூயா அல்லேலூயா வாடாத மலரே வந்தரங்கும் வான் புறாவே வையகமே உம்மை துதிக்க அல்லேலூயா நானுமே உம்மை துதிப்பே நானுமே உம்மை துதிப்பே பாவங்களை போக்கு நிறே சவங்களை மாற்று நிறே பாவங்களை போக்கு நிறே சவங்களை மாற்று நிறே பாதகன் போல் வந்து மாண்டரே அல்லேலூயா பாவிக்காக உயிரே தந்தைரே இந்த பாவிக்காக உயிரே தந்தைரே வாடாத மலரே வந்தரங்கு வான்புறாவே வையகமே உம்மை துதிக்க அல்லேலூயா நானுமே உம்மை துதிப்பே நானுமே உம்மை துதிப்பே வெண்ணுலக ராஜாவே இந்த மண்ணுலகில் வந்தவரே வெண்ணுலக ராஜாவே இந்த மண்ணுலகில் வந்தவரே மனிதனுக்கு உயிரே தந்தையிரே அல்லேலூயா மறுபடியும் உயிர் தெளிஞ்சீரே மறுபடியும் உயிர் தெளிஞ்சீரே வாடாத மலரே வந்தரங்கும் வான்புறாவே வையகமே உம்மை துதிக்க அல்லேலூயா நானுமே உம்மை துதிப்பே நானுமே உம்மை துதிப்பே அல்லேலூயா ஹல்லேலூயா பாவி இந்த பாவிக்காவே இயேசு உயிரை கொடுத்தார் அல்லேலூயா அல்லேலூயா அருமையானவர்களே இப்படியாக சொன்னால் நிறையா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தது இன்றைக்கி நான் நிறைய சபையில் பார்த்துருக்குறேன் நிறைய கூட்டங்களையும் பார்த்துருக்குறேன் நிறைய வாலி பிள்ளைங்க வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க அவங்க என்ன செய்வாங்க தெரியல அவங்க போய் வீட்டில் ஒரு சீப்பு கையில் எடுப்பாங்க என்னங்க சீப்பை கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்பாங்க கண்ணாடிக்கு முன்னாடி நின்று இந்த முடி இப்படி நல்லா சீப்பில் போட்டு இப்படி வாருவார்னு வார் இப்படின்னு எடுத்து போட்டு நல்லா ஸ்டெடி இப்படின்னு இப்படி இப்படி இப்படின்னு எடுத்து போட்டு நல்லா ஸ்டெடியாக நின்று நல்லா சிவு சிவனு சிவி அப்படியே முடி எச்சை தொட்டு இந்த முடி இப்படி 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 முறுக்கி இந்த பக்கம் எச்சை தொட்டு இப்படி முறுக்கு முறுக்குன்னு முறுக்கி அப்படியே அந்த கூந்தலை மடக்கி
அந்த முடி நாகப்பா மாதிரி வெச்சுக்கலாம் கூந்தல பார்த்தா நாகப்பா மாட்ட முன்னாடி இருக்கு சில பாஸ்டர் கொத்தர மாதிரி ஏ முன்னாடி வெச்சிருப்பாங்க பாருங்க அந்த பொண்ணு பாருங்க தன்னோட கூந்தல் அலங்காரம் பண்ணி அதை அப்படியே அதை பண்ணி இதை பண்ணி மட்டைக்கு நாகப்பா மாதிரி முன்னாடி வைக்கிறதுனால அந்த பொண்ணுக்குள்ள சருப்பத்தனாவி இருக்கிறது என்னாவி இருக்கிறதுங்க சருப்பத்தனாவி இருக்கிறது அந்த சருப்பத்தனம் என்ன செய்யும் தெரியுமா வயிற்று வலி கொடுத்துட்டே இருக்கு அந்த பொண்ணு சொல்லு மம்மி எனக்கு வயிற்று வலிக்குது மம்மி அம்மா எனக்கு வயிறு வலிக்குது சொல்லிக்கிட்டே இருக்கு அது மட்டுமா அந்த சருப்புத்தாமை பாருங்க ஒரு கை குழந்தை இருந்தால் கூட பக்கத்து வீட்டிலே அவங்க வீட்டில் ஒரு குழந்தை ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் குழந்தை கூட அந்த குழந்தைக்குள்ள பூத்துக்கு அந்த ஆவி அந்த சருப்புத்தன் ஆவி அந்த குழந்தை கையும் 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 கத்திக்கிட்டே இருக்கு சொல்லுவேன் இந்த சனின்னு எப்போ பிறந்ததோ பிறந்த நாள் திறந்த வாய் மூட கத்துவான்னு சொல்லுவாங்க தெரியல காரணம் என்ன தெரியுமா அந்த கூந்தல் இப்படி வச்சுக்கிறது வரைக்கும் அந்த சருப்பத்தன் ஆவி அந்த குழந்தைக்குள்ள பூந்துருச்சு அது மட்டும் கிடையாதுங்க ஒரு பொண்ணு ரெண்டு மாதம் மூணு மாதம் மூணு மாதம் கன்சூவாக இருந்தால் கூட அந்த சருப்பத்தனாவே அந்த வயிற்றுக்குள்ள பூந்துரு பூந்து அப்படியே அந்த வயிற்றுக்குள்ள பூந்து அந்த மூணு மாதம் கருவை அப்படியே சாப்பிட்ரும் சும்மா சொல்ல வெளியில் கேட்டு பாரு சும்மா சொல்கிறான்னு நினைக்காதீங்க இந்த பொண்ணு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருந்ததுக்கு அபாசம் ஆயிடுச்சு கேள்விப்பட்டுக்கிறீங்களா அது சருப்பத்தனாவி அது உலகத்தில் ஜனக சொல்ல என்ன சொல்லுவா தெரியல இது நாகதோஷம் தான் பொண்ணுக்கு என்ன தோஷம் நாகதோஷம் நீ புத்த சுத்திட்டு வா நீ முட்டை வச்சுட்டு வா நீ பால் ஊத்திட்டு வா இந்த தோஷம் போன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா எங்க போனாலும் தோஷம் போகாது இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி சபைக்கு இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் நாடி போனால் மட்டும்தாங்க அந்த சருப்பத்தை நாவி போகு அது உலக ஜனங்களுக்கு கேட்டு நாகதோஷம் இது சருப்பத்தை நாவி இப்படிக்கு இனி கூந்தலை வச்சுக்காதீங்க அப்படி பக்கத்தில் யாராச்சும் வச்சுருந்தா அத்தாடியும் மொட்டை கூட போட்டுக்கோமா இனி சச்சுக்கு வந்து பாரு இந்த மாதிரி கூந்தலெல்லாம் நீ வைக்காத சொல்லுங்க அல்லேலூயா 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 பிரியமானவர்களே இப்படியாக சொல்லிட்டே இருக்கலாம் என்னுடைய காலுக்குள்ள இந்த வலது காலில் ஒரு மூலிகை மந்திரத்தை வச்சேன் நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி 13 வருஷத்துக்கு முன்னாடி வச்சது அவர் கேட்டார் அந்த மூலிகை மந்திரம் வைக்கிறவர் கேட்டார் அந்த மந்திரவாதி இது எங்கே வைக்கணும்னு கேட்டால் உங்களுக்கு யாருக்கு தெரியாத இடத்துல வைக்கணும்னு சொல்கிறார் யாருக்கு தெரியாத இடம் எங்கே இருக்குது எல்லாம் உடம்பு நான் குளிப்பை எல்லாம் பார்த்து எங்கேயும் வைக்கிறது இந்த வலது கால தொடையில் பின்னாடி வைக்கலான்னார் அப்படியா சரி சொல்லி மந்திரம் பண்ணி ஒரு குண்டூசியாட்டை எடுத்து நல்லா நச்சு நிட்டுச்சு அந்த தகுடு என்ன பண்ணிட்டார் உள்ளே துணிச்சுட்டு பச்சலையை போட்டு தேக்கி சொன்னார் அந்த ஒரு பச்சலை கொடுத்தாரு தேக்க அந்த தகுடெல்லாம் கரைஞ்சி உடம்பெல்லாம் ஏறிடுச்சு என்னைய எந்த கத்தி எடுத்து குத்துனே உடம்புல கத்தி பாயாது என்னை கம்பியில் அடித்தாலும் ஒன்றாகாது எனக்கு அருவா கொண்டு வந்து அருவா கத்தியை வச்சு எனக்கு கழுத்தை வெட்டலான்னு வெட்ட முடியாது ஏன்னா அந்த மூலிகை மந்திரம் ஆனால் எந்த இரும்புகள் உடைக்கணும் சவால் விடுவேணும் கடப்பாறை கம்பியில் உடைப்பேன்னு சவால் விடுவேன் என்னையா நீங்கள் இந்த கடப்பாறையை முடிப்பீங்களா ஓ முறிச்சிருவாங்க நீங்கள் மட்டும் இந்த கம்பியை முறிச்சிட்டிங்கன்னா நான் 2000 ரூபா பணம் கொடுப்பேன் பாரு இன்னொருத்தர் வருவார் இந்த கடப்பாறை இவர் முறிக்கிறாரம்மாப்பா கடப்பாறையை முறிக்கிறாரா சரி நானும் 2000 தர்றேன் பாரு இப்படியே போட்டி போட்ட மாதிரி 2000 3000 10000 வரைக்கும் வந்துடும் இதில் யார் பணம் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டா குட்டி பிசாசு ஏ விட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன் இப்போ இவங்கெல்லாம் பணம் கொண்டு கொடுப்பீங்களா கண்டிப்பாக தரேங்க சார் நீங்கள் மட்டும் கம்பியை முறிக்கும் பாரு கம்பி எடுத்து கையில் போட்டு அப்படியே முடிச்சிருந்தா அப்படியே குச்சியை கம்பை முறிக்கிற மாதிரி முடிச்சு போட்டுப்போ கம்பியை கேட்ட பணம் கொடுக்கணும் பணம் மட்டும் குடியில் அந்த அன்னைக்கு நைட்டே சாகடிச்சிருவேன் அந்த வலது காலத்து அந்த மூலிகை மந்திரம் அப்படி கம்பியில் ஒட்டைக்கக்கூடிய அந்த தியாசக்தி அந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தகுதி இருக்கிறது என்னாச்சுன்னா ஒரு நாள் இந்த மாதிரி ஊழிக்காரர் வந்து சொல்லி எங்கிட்ட என்ன பண்ணிட்டாருங்க ஒரு ஜெவனை தாங்க கொடுத்தார் என்ன பண்ணாருங்க ஜெவம் பண்ணிதான் என்ன கொடுத்தார் இன்னைக்கு ஊழிக்கார கையில் ஜெவத்தை எண்ணெய் வாங்கி ஜெவம் பண்ணாது சாதாரண சொல்லாதீங்க அந்த எண்ணெயை போட்ட உடனே அந்த மூலிகை மந்திரம் தொட்டையை கிழிச்சிட்டு வெளியே வந்துருச்சு கரங்களை தட்டுவோம் கத்தரை மயப்படுத்துவோம் எந்த தியாசத்து இருந்தாலும் எந்த கட்டுக்கு இருந்தாலும் உன் உடம்புலையோ உன் தலையிலையோ உன் வயிற்றுலையோ உன் காலிலையோ உன் வீட்டுக்குள்ளையோ உன் காம்பவுண்டுக்குள்ளையோ உன் கேட்டுக்குள்ளையோ எந்த விதமான மந்திர கட்டுக்கு இருந்தாலும் என் உடம்புல இருக்கிற தியாசத்திய அந்த மூலிகை மந்திரத்தை என்ன நேர கொண்டு வந்த தேவன் உங்களுக்கு கட்டுகள் ஒட்டைப்பாரு கட்டு எங்கிருந்து வருது இடம் கொடுத்தா கட்டு வரும்
அண்ணமார கட்டுகளால உங்க வீட்டுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள குழந்தைகளுக்குள்ள உங்க பிள்ளைகளுக்குள்ள உங்க காம்ப வண்டியில வாகனத்துல உங்க ஆபீஸ்ல உங்க அலுவலகத்துல எங்க வெச்சாலும் சரி கத்த ரத்தம் பூந்துன வச்சுக்கங்கள எல்லாம் வெளியே வரும் ஆமென் ஹalleluya ஹalleluya நீங்க ஜெபமே இல்ல இருந்தா பிசாசுள்ள வருவா ஏதோ பேர் கிறிஸ்துல இருந்து ஏதோ வாரத்துல ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் பண்டிக்கு இப்படி எல்லாம் வந்தா என்ன செய்ய மந்திர பழிக்கு உங்களை போட்டு அழ கடிக்கி குட்டுமத்தை வாட்டி வளக்கி கடன் தாங்க முடியாத தருக்கொலை ஊர டூரு போறது எல்லாம் சாங்கிறது ஏ தெரிய சரியான வழியா தேவனை தேடாத வடிக்கு சச்சுக்கு வராத வடிக்கு உங்களை பார்த்து ஒரு ஆத்மா ரச்சிக்கப்படணும் உங்களை பார்த்து இவங்க சபைக்கு போய் இந்த மாதிரி ஆயிட்டாங்களே நம்ம எப்படி சச்சுக்கு போறோம் அவங்களுக்கு வேதனைப்படுவோம் அல்லேலூயா அல்லேலூயா கட்டுக்கு வராது உங்களை கடங்காரனா விடமாட்டாங்க கடங்காரனா இரு நீ கடங்காரியா இரு ஆண்ட சொன்னாரா நீ ஏழையாவா இரு நீ வீடு இல்லாத இரு உன் தேவையில் திருப்தியாக நீ இப்படி சுத்திட்டே இரு வேலையில சுத்துன்னு சொன்னாரா அவர் சகலத்தை நான் சம்பூர்ணமாக கொடுப்பேன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா சொன்னார் இல்ல கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அல்லேலூயா அல்லேலூயா நானால என்னுடைய ரட்சிக்கப்பட்ட என்னோட வாழ்க்கையில எதை நான் வேண்டான்னு நினைக்கிறேன் எல்லாம் எனக்கு தேடி வருது கார் ஒன்றுக்கு ரெண்டு வருது ஐயா கூட்டி ரெண்டு கூட்டி வருது வண்டி வருது என்ன வேணும் எல்லாம் வருது எல்லாம் தேவையெல்லாம் வருது நான் போட்டுக்க விட்டு சட்டையில் கூட நான் எடுக்கிறதே கிடையாது பாரியிலிருந்து வருது நாளைக்கு ரெண்டு பேர் வருவாங்க நாளைக்கு பேசுவாங்க பாருங்க அவங்க சொல்லுவாங்க 30 வருஷம் கிட்ட அவங்களுக்கு ஒரு ஐக்கம் எல்லாம் தேவையில் வருது ஏ நான் அவர் ஊழிச்சார் எனக்கு என்னுடைய எங்கேயோ ஊழித்து போய் மாசக்கணக்கில் இருப்பாங்க சிங்கப்பூர் மலேசியா பாரின்னு போனால் மா 2 மாதம் 3 மாதம் வர மாட்டாங்க என் குடும்பக்கு என் என் குடும்பத்துக்கு என்ன தேவை அத்தனை வீட்டுக்கே அவங்க கொடுப்பாங்க அல்லேலூயா கிறிஸ்தவ சரியா கிறிஸ்து நம்மளுக்கு இல்லாத வட்டினால கிறிஸ்து நம்மளுக்குள்ள நம்ம இறுதி இடம் கொடுத்தா போதுங்க அவர் உள்ள வந்துட்டா போதுங்க எல்லாமே வருங்க குறை சொல்கிற பார்த்தா நம்மளுக்கு அது சுபாவங்களை மாறணும் எண்ணங்களை மாறணும் நம்ம ஏதாவது ஜெபம் பண்ணிட்டு சச்சுக்கு போடுற கிறிஸ்துவை சொல்லிட்டு மற்றவளை குறை சொல்றது மற்றவளை பரியாசம் பண்றது ஊழிக்கார பரியாசம் பண்றது ஜெபம் பண்ணி போட்டு இந்த நாக்கு நேர துதிக்கிற வாயினால மறுபடியும் இந்த உதட்டினாலே போய் மாறி யாரும் பரியாசம் பண்றது வெட்டுவேன் குத்துவேன் கொலை பண்ணுவேன் நான் சொல்ல முடியும் இந்த தூத்துக்குடியில திருநெல்வேலியில எடுத்துட்டீங்கன்னா தெங்காசி சிவகாசி ஆலங்குளம் அவையெல்லாம் கொலை வண்டுனே கத்தியில் குத்தி கிழிச்சிருவாங்களா இந்த பரம்பு கொடியில ஐயோ அதெல்லாம் காட்டுனு எனக்கு பயமாயிடுச்சுங்க பாருங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எண்ணங்கள் கொலவெறி பிடிச்ச ஆவி இருக்கக்கூடாது ஒரு பரிசுத்தாவி பெற்றவன் கொலவெறி வரக்கூடாது அடிச்சாலும் வாங்கிட்டு வரணும் என்னை அடிச்சாங்க உதச்சாங்க எல்லாம் சவுச்சல எனக்கு என்ன கற்றுக் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஊழிக்காரர் தான் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு சொல்லி கொடுத்த மூத்த மூத்த ஊழிக்காரர் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அவங்ககிட்ட நான் வளர்ந்தாங்க என்னை உருவாக்கி விட்டாங்க அவங்க சொன்ன வார்த்தை ஏதாவது தப்பான வார்த்தை வருதா ஏதாவது பேசிடுவான்னு சொல்லி நினைத்தா அவங்க சொன்ன வார்த்தை எனக்குள்ளே வந்துருங்க ஐயோ நான் பேசக்கூடாது அவங்க சொல்லிக்கிறாங்களே அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்குது அதனால தான் இது வரைக்கும் நான் எத்தனையோ அடித்தாங்க உதச்சாங்க என்னென்னவோ பண்ணினாங்க இன்றைக்கி ஜீவனோடு ஏசி வச்சுருது இந்த மைக்கை பிடிச்சி உங்களுக்கு முன்னாடி பேசுனா அவர் சுத்த கிரவனையால் பேசிட்டுக்கிறது அல்லேலூயா 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 பிரியமானவர்களே இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான சகோதரன் சகோதரியை இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தாலும் சரி இந்த மைக்கு மூலியமாக உங்கள் வீட்டுக்குள்ள வழியில் நின்றுட்டு இருந்தால் கூட இதை இதை கேட்டீங்கன்னா ஏசு உங்களை நேசிக்கிறார் மனந்திலும்பு இயேசுவை பிடிச்சிக்கோ உன் தகப்பன் இல்லையா தாய் இல்லையா அவர் தான் தாய் அவர் தான் தகப்பன் அவர் கெட்டியா பிடிச்சிக்கோ அவர் எது செய்ய வல்லவராக இருக்கிறார் எத்தனையோ கோடி கோடி மக்களை சாகுறாங்க நீங்க இந்த ராக் டைம்ல எத்தனை மக்களை செத்துட்டாங்க நினைச்சு பாருங்க எத்தனை சபையில் இப்போ வடமானத்தை ஒட்டைக்கிறாங்க கொல்றாங்க ஒரு வாலி பொண்ணு கண்ணை கட்டி அப்படியே முட்டிக்காடு போட வச்சு அப்படியே அவன் கண்ணு சுட்டு அப்படியே தூள்தான் சுட்டு சாகடிக்கிறான் சச்சுக்கு போகிற பொண்ணை அவன் ஊருக்கார அவங்கள நினச்சி பாரு மூளையெல்லாம் விலகி வருது நினச்சி பாரு ஆனால் அவங்கள விட நம்ம தமிழ்நாட்டுக்கார விசேஷமாக நம்மளை வச்சுக்கிறாருங்க இப்போ நம்மளுக்கு ஏசு இப்போ வந்தால் கூட இந்த சபையோடு இந்த ஒளியரோடு நம்மளை அப்படியே மேலே கொண்டு போயிடுவாருங்க நம்பிக்கை இல்லாத விசுவாசம் நம்பிக்கை தான் நம்பிக்கிறத விசுவாசம் என் ஏசு கொடுப்பார் அப்படிங்கிற விசுவாசம் வேணும் கிடைக்குமோ கிடைக்காத கிடைக்குமா கிடைக்காத இந்த அவிசுவாசம் வரக்கூடாது என் தேவன் என்னை உருவாக்கும் தேவன் கொடுப்பார் இன்னைக்கு என் நாமத்தால் எதை கொடுப்பேன்னு சொன்னார்ல என் ஜனங்க வெக்கப்பட்டு அவர் அவை நோக்கி பார்த்தவங்க பிரகாசம் சொன்னார்ல என் நாமத்தால் கூடாது எவையால் உண்டோன்னு கேட்டார் சொல்லியிருக்கிறாரா இல்லையா
அவர் என்னவோ மைக்கை பிடிச்ச அழகாக சொல்கிறார், ஏதோ விசுவாச தூண்டி விடுறாரு. நடக்க இதெல்லாம் நடைமுறைக்கு வருமாங்கிற ஒரு எண்ணம் வருதில்ல. நம்பிக்கையோட துதிச்சு பாருங்க, முழங்கால்னு கேளுங்க. அந்த மனசுக்கிட்ட போய் கடனை வாங்கி வாங்கி கடங்காருக்கு பயப்படாதீங்க. ஒரு உலகத்தாங்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு அவங்ககிட்ட ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு பரிசுத்தாவி இருக்குதுல்ல, உண்மையில தேவனுங்களோட இருக்கிற உயிரில் தேவன் நம்மளுக்கு இருக்கிறப்ப நீங்கள் கடங்கார உலகத்தாங்க வாங்கிட்டு நீங்கள் பயப்படணும். முழங்காலுன்னு கேளுங்கய்யா. இரவம் பகலும் முழங்காலுங்க வீட்டில் பெட்டை பிடிச்சி முழங்காலுன்னு, ஆண்டவரே நான் ஏன் இவ்வளோ கடங்காரனாக இருக்கிறேன், ஏன் பயப்படணும், உலக மனசனுக்கு ஏன் பயப்படணும், நீங்கள் கொடுங்கப்பா நீங்கள் கேட்டுப்பாரு, நிச்சயம் செய்வாருங்க. கொடுக்க வல்லவருங்க அவர். நம்ம தான் சரியாக கேட்கறதில்ல, சரியாக முழங்கால முடக்கறதில்ல, சரி ஊழிக்கார ஆலோசனைக்கு கேட்கறதில்ல. இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடங்களும் அப்படி பண்ணுறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசிக்கிறது உண்மையாக இருந்தால் முழங்கால் போட்டு இன்றைக்கி நைட்டு போய் உட்காந்து ஜெபிச்சு பாருங்க, நாளைக்கு உங்களை காரியத்தை வாய் செய்வார். நாளைக்கு ஓடி வந்து நீங்கள் சாட்சி சொல்லிடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கப்பட்டு கவலைப்பட்டே, துக்கப்பட்டு கவலைப்பட்டேன், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டேன், இந்த நொறுங்கொண்ட இதயத்தை தட்டினார் எங்கே இயேசும், இந்த நொறுங்கொண்ட இதயத்தை தட்டினார் எங்கே இயேசும். ஆராரியாரோ ஆரியாரோ, ஆராரியாரோ ஆரியாரோ, நான் கடனை வாங்கி கொண்டேன், நான் கடனை வாங்கி கொண்டேன், நான் கவலைப்பட்டேன் ஐயா, நான் கவலைப்பட்டேன் ஐயா, எங்கே சிரச்சகரே, எங்கே சிரச்சகரே, நீ கலங்காத எம்மாகனே, நீ கலங்காத எம்மாகனே, நீ திகையாத எம்மாகலே, நீ திகையாத எம்மாகலே, முழங்காலை முடக்குமையா, முழங்காலை முடக்குமையா, நீ பிதா வேடம் சொல்லேனாரே, நீ பிதா வேடம் சொல்லேனாரு, ஏமேன். துக்கப்பட்டு கவலைப்பட்டும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இந்த நொறுங்கொண்ட இதயத்தை தட்டினார் எங்கே இயேசும், இந்த நொறுங்கொண்ட இதயத்தை தட்டினார் எங்கே இயேசும். கற்றால செடி மேலே, கற்றால செடி மேலே உட்கார்ந்திருக்கும் சின்னஞ்சுட்டு குருவி கூட ரட்சகா ரட்சகன்னு கூவுது பாரு, ரட்சகா ரட்சகன்னு கூவுது பாரு. அதை பார்த்த இந்த மனிதே, அதை பார்த்த இந்த மனிதே, உண்டி வில்லை வச்சு அங்கே அடிச்சாம்பாரு, உண்டி வில்லை வச்சு அங்கே அடிச்சாம்பாரு. ஆராரியாரோ ஆரியாரோ, ஆராரியாரோ ஆரியாரோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இந்த பாட்டு நாளைக்கு பாடுற பிரியமானவர்களே, இன்னொரு சாட்சி சொல்லி டைம் ஆயிடுச்சுங்களா ஐயா? ஆனால் சொன்னார், ஏற்கனவே சொல்லிக்கிறாரு. ஒரு சின்ன சாட்சி சொல்லி நாளைக்கு வாங்க. உங்களுக்கு நிறைய சாட்சி, அங்கே எட்டாம் அடையில் சொன்னது கூட நிறையா சொல்ல முடியல, சொல்ல முடியாத சாட்சி இருக்குது. என்னுடைய சாட்சி ஃபுல்லாக கேட்கணும்னா 30 மணி நேரம் வேணும். நாகானதில் மட்டும் 45 நாள் ஒரு மீட்டிங் போட்டு கேட்டாங்க. அதே மாதிரி வந்து வசனம் சத்தியம் ஏதாவது மந்திர கட்டில் பாதிக்கப்பட்டவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, பேய்ப்பு சாதிக்கிறவங்க, கை கால் வராதவங்க, ஏதாவது இந்த கட்டப்பட்டவங்க, நீங்கள் எல்லாம் வாங்க. பக்கத்துலாம் கூட்டிட்டு வாங்க. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜாதிக்காரருக்கு மட்டும் இயேசு கிடையாது, சகல ஜனங்களுக்கும் இயேசு. ஜாதி ஊழியமெல்லாம் பண்ணுன்னா நம்மளுக்கு ஒன்றும் நடக்காது. எல்லா ஜனங்களும் இயேசு நேசிக்கிறார். அவங்க யாராக இருந்தாலும் கூட, இயேசு பிள்ளையே இல்லைன்னா கூட கூட வந்தால் இயேசு அவங்களை நேசிக்கிறார். இயேசு விடுதலை கொடுப்பார். யாராக இருந்தாலும் சரி கூட்டிட்டு வாங்க. என்னுடைய கூட்டத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா முஸ்லீமே, பஞ்சாபில் முஸ்லீமெல்லாம் வருவாங்க. அரே ராமா கிருஷ்ணா நாமத்தை போட்டு தாரா கட்டிட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் வருவாங்க.
சாய்பாபா குரூப்பெல்லாம் கிட்ட வந்திருக்கிறாங்க. ஆனால் நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், அல்லேலூயா என் நேசு கேட்டார் மந்திரத்தை வச்சு உன்னை வச்சு கொன்னே விடுவேன்னு சொன்னாங்க. நான் ஏசப்பாவை கேட்பேன், என் மந்திரத்தை நீ என்னை வச்சு மந்திர அடிக்க கொள்றேன் அப்படின்னா என் மந்திரத்தை கூட நான் இப்போவே என்ன மணல் பண்ணுவேன். இந்த பேச்சிப்பாறை பாதையில் வந்திருக்கிறாங்க, இந்த டேம்பு பக்கத்தில் வந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டைவே எடுத்து முழுங்கிடுவாங்க. என்ன பண்ணுவங்க, ஒரு வீட்டை எடுத்து முழுங்கிடுவனுக்கு நம்புறீங்களா? ஏ பாஸ்டர், அப்போ வீட்டை முழுங்குதுனா என்ற வயிறு எவ்வளோ கடலமாக இருக்கணும், வாய் எவ்வளோ பெருசு இருக்கணும், வீட்டை முழுங்க முடியுமா? இல்லை பாருங்கள், அந்த பேச்சு பாருங்கள், ஒரு வீட்டை போய் என்ன பண்ணுங்க, பூட்டு போட்டுக்கிறான்னா பூட்டு தொங்கல இல்லைங்களா, அந்த பூட்டை போய் நான் வாயில் கவி பிடிச்சிக்கோங்க, எல்லாரு கண்ணுக்கு வீட்டை முழுங்கின மாதிரி தெரியும். ஐயோ ஒரு மந்திரவாதி வந்துட்டார், வீட்டை முழுகிட்டார், வீட்டை முழுகிட்டார், அந்த வீடு பூரா அந்த ஆள் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, அந்த வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருந்தால் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஆள் வயிற்றுக்குள்ளே போயிட்டான்னு பார்ப்பாங்க. வீட்டை முழுங்க முடியாது, எங்கிட்ட தியாசக்தியில் வச்சுட்டு அந்த வீட்டுடைய பூட்டை மட்டும் நான் வாயில் கவி பிடிச்சிருப்பேங்க, எல்லார் கண்ணுக்கும் அப்படியே வீட்டை முழுங்க மாதிரி தெரியும். எங்கிட்ட ஆளு கையாளுக்களை மட்டும் ஆறு பேர் வச்சுக்கிறாங்க, சும்மா வேட்டி விரிச்சுட்டா போதுங்க, பார்த்துட்டு பணம் போட்டி மோடி வச்சு மோடி வைக்கிறது போட்டி வருங்களா, பணத்தை சும்மா வீசிட்டே இருப்பாங்க. எல்லா பணத்தை கந்த நாள் நான் மந்திரவாதினாலே எறியா எத்தனையோ கட்டு கட்டாக பணங்களை நகையெல்லாம் கடந்த வந்துட்டேங்க, எல்லா சொத்து சொக வீடு வாசலை நிலம் பொருள் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா, எல்லாம் ரசிக்கப்பட்டு எல்லாம் இந்த மாதிரி ஊழியக்கார ஐடியா கொடுப்பாங்க, ஆலோசனை கொடுப்பாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க, அதை கேட்கும்போது என்னோடய கண்ணீர் வரும், அழுகு விடுங்க. அப்போ இது மந்திரத்தை ஏமாற்றி சம்பாரிச்சு வீடு தானே, இது மந்திரத்தை ஏமாற்றித்தான் இந்த நிலை வாங்கினீங்க, இதெல்லாம் விட்டுருக்கு பாஸ்டர்ப்பா விட்டு. இன்றைக்கி அதெல்லாம் விட்டதுனால என்னை நீதிமானாக்கி ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இன்னைக்கு கத்திர மகிமையாக ஒரு ஊழியத்தை கொடுத்து எங்கெல்லாம் போகிறேன் எனக்கே எங்கே போகிறேன் எனக்கே தெரியாது, அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஊழியக்கார மூலிமா நான் போயிட்டுக்கிறேன். கத்திர தானே இந்த நேரத்தை அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கத்திரக்காக கெட்டியாக இருங்க, வாங்க நாளைக்கு புது மக்களை கூட்டி வாங்க, கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. எல்லோரும் கண்ணுகளை மூடி ஜெபிக்கலாங்களா, எல்லோரும் கண்ணுகளை மூடுவோம். இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களை பார்த்து ஏசு சொல்கிறார், மகளே நீ வெறி சொல்ல முடியாது, நீ துக்கத்தோடு வந்திருக்கிறாயா, மகனே கண்ணீரோடு வந்திருக்காயா, நீ கலங்கி போய் வந்திருக்கிறாயா. ஆனால் ஏசு சொல்கிறார், உன் கண்ணீரை துடைப்பேன்னு சொன்னார், உன் கவலையை மாற்றுவேன்னு சொன்னார், உன் பிரச்சனையை மாற்றுவேன்னு சொன்னார். நீ ஏக்கத்தோடு வந்திருக்கிறியா மகனே, மகனே நீ ஏக்கத்தோடு வந்திருக்கிறையா, நீ கலங்காத, நீ மனுஷங்கிட்ட போய் அதையும் மதிய சொல்லாத, நீ மனசுக்கிட்ட போய் கண்ணீர் விட்டு பேசாத சகோதரியே, நீ என்ன மட்டும் இன்னைக்கு பாரு, ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளில் என் கண்ணீரை தொடங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க, என் வியாதியை மாற்றுங்க, என் கட்டுகளை ஒட்டைங்க, எங்களை வேலையே கிடையாது, எனக்கு வீடு கிடையாது, வெளியே சொல்ல முடியும் எனக்கு துக்கத்தோடு இருக்கிறமே. இந்த நாளில் கேளு சகோதரியே, மகனுமா இருந்தால் கிடைக்காது, வாயில் மூடி இருந்தால் கிடைக்காது, ஏதோ ஒரு வேடிக்கை பார்த்தா கிடைக்காது, கண்களை மூடி அப்பா எனக்கு பேசுங்கப்பா, என் பிரச்சனையை மாற்றுங்கப்பா. நம்ம கேட்கும் போதா ஏசு நிச்சயமாவே இந்த முதல் நாள் கூடுதல உங்களுக்கு நிச்சயம் ரெட்டிப்பா கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஜெயம் 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 நமக்கு இயேசுவின் இறக்கையில் பயம் எதுக்கு, ஜெயம் 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 நமக்கு இயேசுவின் இறக்கையில் பயம் எதுக்கு, சாத்தான ஜெயிக்க சாவத்தை அழிக்க வல்லமை இறங்கிருமே, சாத்தான ஜெயிக்க சாவத்தை அழிக்க வல்லமை இறங்கிருமே, நீ இறங்கியிருந்தேவாவியே, நீ இறங்கிரும் வல்லாவியே, நீ இறங்கிரும் தேவாவியே, நீ இறங்கிரும் வல்லாவியே. ஆமென். ஜெயம் 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 நமக்கு இயேசுவின் இறக்கையில் பயம் எதுக்கு, இயேசுவின் இறக்கையில் பயம் எதுக்கு. ஓ ரிகன சம்புரிய கந்தல பண்ணதர கந்தல பண்ணதுரா கபுதிய கந்தல கத்தட வல்லாம இறங்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலாண்டவரே, இந்த மொழ முதலாவது நாள் நச்சேதி கூடுதல இந்த 20ஆம் தேதி நாலு கூட தகப்பனே, இந்த மாலை வேலை தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகள் தகப்பனே, பரிசுத்தான கரத்தை தொடுங்கப்பா, நீங்க தொடுங்காண்டவரே, அக்கடி பெற்றுக்கொள் சகோதரன், அக்கடி பெற்றுக்கொள் சகோதரிய, வல்லமை வல்லமை அக்னி 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 வல்லமை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள், பாதர் 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 ஜீசஸ். இயேசு வந்துட்டார், இயேசு வந்து கொண்டார், உன் அருகில் இருக்கிறார் மகனே, உன் அருகில் சகோதரியே, அவன் அக்னி ரதங்களோட வந்திருக்கிறார், அக்னி வந்துட்டே இருக்கிறார், அக்னி வானம் திறந்து இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறார், உங்க நடுவில் வந்திருக்கிறார், உங்களை தொட்டுகிறார், உங்களை தொட்டுகிறார், வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க, அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க,
சிக்கானா மானா துராக்கா புத்தியகந்தா லாபானா துராக்கா புத்தியகந்தா எல்லாம் கட்டில் ஒட்டைவதாக எல்லாம் கட்டில் ஒட்டைவதாக ஓ அக்கினி இறங்குது பச்சிகிற அக்கினி இது இது பரலோகத்தின் வல்லமை பெற்றுக்கொள் மகனே பெற்றுக்கொள் பயங்கள் மாறுகிறது பயங்களை மாறுகிறது கட்டியில் மறைகிறது வியாதியில் போறுகிறது வறுமை ஒழிகிறது இயேசுவின் நாமத்தில் வறுமையில ஒழிச்சு போகுது இயேசுவின் நாமத்தில் நன்றி பஸ் தாவியானவரே ஒவ்வொருத்தரும் பேர் பேரா குடும்ப குடும்பம் வந்துக்கிற பிள்ளைகளை முன்னா அப்பா கேட்டுக்கு வெளியில் இருக்கிற இதை கேட்குற பிள்ளைகளை ஒவ்வொருவரும் பேர் பேரா நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கப்பா இந்த முத நாள் கூட்ட ஆசீர்வதிக்கப்பா இன்னும் திருநாள் கூட்டங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே அப்போ அது மட்டும் எடுத்தா அப்படி வந்து ஊழிக்காரை தொட்டு ஆசீர்வதிங்க இந்த நடத்தக்கூடிய அருமையான ஐயாவின் பலப்படுத்துங்கப்பா சகலத்தை தேவையில் கொடுத்து பூர்த்தி ஆக்குங்க இயேசுவை நாத்திர பிதாவே கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் இன்னமாய் சாய்ந்தர் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலுள்ள அரசியத்தில் தூக்கி எடுத்த கால்களை கண்மலை மேல உறுதிப்படுத்தினார் அந்த தெய்வம் இந்த ராத்திரி இங்க வந்திருக்கிறார் ஹலேலூயா 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தைரியத்தோடு இயேசுனோட கூட இருக்கிறார் இயேசுகளை ஆசீர்வதிக்கிறார் இயேசுகளை பலப்படுத்தின தைரியமாய் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம் ஹலேலூயா ஹலேலூயா இயேசுவே துதிக்கிறோம் ஹலேலூயா ஹலேலூயா வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுயே வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு வந்தவர் பாதோ சரணடைந்தா வாழ்வித்து ஒன்றை சேர்த்து கொள்வா வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரை வல்ல ஆண்டவரே சோவனை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரை வல்ல ஆண்டவரே சோவனை கட்டினாலே நிலைத்தீராதே மாயக்கீடுமே அழகு மாயை நிலை தீராதே அதை நம்பாதே மாயக்கீடுமே மரணமோ நாள் சந்திக்குமே மறவாதோ உன்னாண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சோவண்டை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சோவண்டை கட்டின வீடு நிலம் பொருளோ கண்டிடுமோ தார் உறவினரோ கட்டின வீடு நிலம் பொருளோ கண்டிடுமோ தாருறவினரோ குடுவிட்டு உன்னாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை வருவார் அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சோவண்டை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சோவண்டை வானத்து பூவும் வியாதியையோ மாறாதவும் பலவீனமோ தீராத பாவம் வியாதியையோ மாறாதவும் பலவீனமோ கோரு குரு சுமந்து தீத்தா காயங்களாலே குணமடைய வருவா தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சோவண்டை வருவா தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சோவண்டை வானத்து வாக்கை நம்பியவா கழிப்பான் உன்பேரை ஜீவ புஸ்தகத்து உண்மையாயிருந்து எழுதிடுவார் வருவார்
தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சோவண்டை வருவார் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சோவண்டை வருவார் தருணமிதுவே ஆமே வல்ல ஆண்டவர் சோவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சோவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் சோவண்டை தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர் கூட்டத்தின் முடிவுக்காக அதிசயமான சபையின் தலைவர் ஜெபமணி ஆசீர்வாதம் அருமை ஆண்டவரே இந்த அருமையான கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய முதல் நாளிலே வேலின் மேலே நின்று குறி சொல்லி அநேகரை நரகத்துக்கு நேராய் இழுத்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் துஷ்டத்தனமாக ஆண்டவரே 9 குட்டி பிசாசுகளை வைத்து ஆயிரக்கணக்கான ஆடுகளுடைய இரத்தத்தை குடித்து மாய வித்தையிலே ஜனங்களை அழித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரே கருவுருவாகிற பெண்ணை எந்த ஈன இறக்கவும் இல்லாதபடி தன்னுடைய பிசாசை அனுப்பி அதை அழைத்து வந்து கொன்று அந்த பிள்ளை எடுத்து மையை உருவாக்கி அதனால் பணத்தை சம்பாத்தியம் பண்ணி அநேக குடும்பங்களை அழித்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் அல்லவா ஓ ரபா பாபா பாபா அந்த பிசாசுனுடைய வல்லமையினாலே பெரிய கம்பிகளை ஒடித்து எறிந்து ஜனங்களை பயப்படுத்தி பணம் சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருந்த ஒரு துஷ்ட மனுஷன் அல்லவா எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் ஆண்டவரே தொடர்ந்தவருடைய சாட்சி எத்தனை குடும்பங்களை அழித்து கொண்டிருந்தது என்பதை நாங்கள் அறிகிறோம் ஓ ரபா பாபா என் தேவனாய கர்த்தர் இந்த நாட்களை ரட்சித்தீரே அபிஷேகித்தீரே உலக நாட்டிலெல்லாம் கொண்டு போய் ஆண்டவரே அவன் கொல்லவும் அழிக்கவும் அல்லாமல் ஒருவனை அவனால் ரட்சிக்க முடியாது என்ற சாட்சியை இந்த நாட்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அந்நாட்களிலே ஒரு குடும்பத்துக்கு கூட நன்மை செய்ய முடியாதபடி தீமையே செய்து செய்து 10,000 குடும்பங்களை நாசப்படுத்தி கொண்டிருந்ததை நாங்கள் கேட்கிறோம் ஐயா எங்கள் தேவனே அதே மனுஷனை
இந்த நாட்களை ரட்சித்து அபிஷேகித்து அப்படிப்பட்ட பிசாசின் கட்டில் இருக்கிற வியாதிகளில் இருக்கிற போராட்டங்களில் இருக்கிற கட்டம் தொல்லையில் இருக்கிற ஓரபா தரித்திரத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் ஓரபா ஷாலா எந்த மனுஷனையும் பிரகாசிப்புகிற ஒளியான இயேசு தம்முடைய மகனை நீ பிரித்தெடுத்து இந்த தேசத்திலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கிற ஜனங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்கள் இந்த நான்கு நாள் கூட்டத்திலே விடுதலையாக்கப்பட்டு குடும்பங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அங்கே எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருந்ததோ அதிலும் 1000 10000 குடும்பங்கள் இந்த தேசத்தில் விடுதலையாக்கப்பட்ட ஜெயத்தை பெற ஓ ரபா கமா தீ கமாரா நத்தேவனே நம்முடைய மகனை கொண்டு நீர் கிரியை செய்கிற அன்பிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அநேகர் விடுவிக்கப்பட அநேகர் நித்திய ராஜ்யத்தின் அவகாசிகளாய் மாற்றப்பட தேவனாய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்க கடந்து வந்த எல்லா குடும்பத்திலும் ஒரு விடுதலை எல்லா மனிதர்கள் மேலும் ஒரு விடுதலை இந்த தேசத்தின் மேல் விடுதலை அல்லேலூயா நேர்கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்பிற்காக உம்மை துதிக்கிறேன் கடந்து வந்த எல்லாவுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் இப்படிப்பட்ட கட்டில் இருக்கிற ஜனங்கள் மட்டுமல்ல ஏதோ ஒரு கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரே இந்த அழித்து கொண்டிருக்கிற கொலைவாதகனாகிய பிசாசை தேடி போய் மந்திரவாதிகளுடைய என் பேச்சை கேட்டு அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மனமாறுதலை இந்த நாட்களில் என் தேவன் கட்டளையிடும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு பெரிய நம்பிக்கை உண்மையான சம்பவங்கள் இந்த இடத்துல நடக்க உதவி செய்யும் வீட்டுக்கு போகிற உடைய பிள்ளைகளோடு கூட இடம் நீரே காத்து கொள்ளும் வருகிற நாட்கள் இதிலும் அதிகமாய் வல்லமையாய் தம்முடைய மகனை கரத்தில் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் இந்த கூட்டத்தின் மூலம் ஆண்டவரே தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாக இந்த தேசத்திலே கிரியை செய்கிற எல்லா அசுத்தாவிகளும் அழிக்கப்பட தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும் கூடவே இருக்கும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் அல்லேலூயா 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 ஓ தேவனுக்கு தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரு ஓ தேவனுக்கு மகிமை இயேசுவை நேசிக்கிறே மேன்மேலும் நேசிக்கிறே அக்கரையில் நான் என்றும் அவரை வாழ்த்து